வணக்கம் அன்பு செல்வங்களே நாங்கள் தற்போது தரம் ஒன்பதிலே முதலாம் தவணையிலே இரண்டாவது பாட அழகான துவித எண்கள் பற்றி கற்க இருக்கிறோம் நாங்கள் துவித எண்கள் என்பது தரம் ஒன்பதிலே புதிதாக நாங்கள் அறிமுகம் செய்கின்ற ஒரு பாடமாக இருக்கும் இதுவரை நாங்கள் எண்கள் எனும் போது நாங்கள் என்ன படித்திருக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆறு என எண்ணும் எண்களிலிருந்து கற்றுள்ளோம் எல்லாமே என்ன ஒரே அடிகளை கொண்ட எண்கள் இதைத் தவிர்த்து நாங்கள் மேலதிகமாக வேறொரு அடியை கொண்ட எண்களுக்குள் பிரவேசிக்கப் போகின்றோம் அது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இங்கே தரம் ஒன்பதில் கற்க போகிறோம் நீங்கள் தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பம் ஐசிடி பாடத்திலே இது தொடர்பாக நீங்கள் கற்றுள்ளீர்கள் கற்பீர்கள் காபோத உயர்தர பரீட்சையிலே தகவல் தொடர்பாடல் பாடத்தை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் இந்த துவித எண்கள் அத்துடன் வேறு வேறு அடிகளை கொண்ட எண்களை பற்றியெல்லாம் அறிந்து கொள்வீர்கள் நாங்கள் இந்த பாடத்திலே பற்ப கற்பதப் போகிறோம் இங்கே கற்பதால் என்னென்னதை பெற்றுக்கொள்ளுவோம் என்பதை பற்றி சிறிய பார்ப்போம் இப்பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் துவித எண்களை இனம் காணுவீர்கள் முதலாவது நீங்கள் துவித எண் என்றால் என்ன என்பதை கண்டு கொள்வீர்கள் தசம எண்ணொன்றை துவித எண்ணாக மாற்றுவதற்கும் துவித எண்ணொன்றை தசம எண்ணாக மாற்றுவதற்கும் துவித எண்களை கூட்டுவதற்கும் கழிப்பதற்கும் துவித எண்களை பயன்படுத்தும் சந்தர்ப்பங்களை காண்பதற்கும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள் அப்போ இதில் பாருங்கள் புதிதாக நீங்கள் பார்க்கிறீர்கள் தசம எண் துவித எண் வழமையாக நாங்கள் பயன்படுத்தும் எண்கள் எல்லாமே தசம எண்கள் என அழைப்போம் இப்போ தற்போது அதுக்கு ஒரு சிறிய அறிமுகத்துக்கு செல்லுவோம் தற்போது பாருங்கள் இத வாசியங்கள் பார்ப்போம் நானூற்று எழுபத்து ஐந்து நல்ல விடயம் பாருங்கள் இதன வாசியங்கள் பார்ப்போம் எழுநூற்று ஐம்பத்து நான்கு இதனை வாசியுங்கள் ஐநூற்று நாற்பத்து ஏழு அப்ப இங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சொன்ன உடனே உடனே என்ன செய்கிறீர்கள் வாசிக்கிறீர்கள் என்னென்று வாசிக்கிறீர்கள் முதலாவது நானூற்றி எழுபத்தி ஐந்து என்று சொல்கிறீர்கள் இரண்டாவது சொல்கிறீர்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு என்கிறீர்கள் மூன்றாவது வாசிக்கும் போது ஐநூற்றி நாற்பத்தி ஏழு என்று சொல்கிறீர்கள் நாங்கள் இங்கே பயன்படுத்திய இலக்கங்கள் ஐந்தும் நான்கும் ஏழும் மாத்திரமே ஆனால் நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள் முதலாவது வாசியுங்கள் நானூற்று எழுபத்து ஐந்து இங்கே வாசிக்கும் போது எழுநூற்று ஐம்பத்து நான்கு இங்கே வாசிக்கும் போது ஐநூற்று நாற்பத்து ஏழு என வாசிக்கிறீர்கள் எழுதப்பட்ட இலக்கம் எல்லாம் ஐந்து தான் ஆனால் இங்கே சொல்லும் போது ஐந்து என்கிறீர்கள் இங்கே சொல்லும் போது ஐம்பத்து என்று வாசிக்கிறீர்கள் இங்கே வாசிக்கும் போது ஐநூற்று என்று வாசிக்கிறீர்கள் இதுக்கு என்ன வித்தியாசம் எழுதப்பட்ட இலக்கம் எல்லாம் ஒன்று தானே ஓ இடப்பெருமானம் அந்த இடப்பெருமானமானது இது ஒன்றுகள் பத்துக்கள் நூறுகள் ஒன்றுகளில் ஐந்து உள்ள போது ஐந்து பத்துக்களில் ஐந்து உள்ள போது ஐம்பது நூறுகளில் ஐந்து வரும்போது அது ஐநூறு அப்போ இடப்பெருமானங்கள் தான் இடப்பெருமானங்களுக்கு ஏற்பத்தான் அந்த எண்கள் இலக்க எண்களின் பெருமதியும் வேறுபடுகிறது பாருங்கள் இது ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுகள் அப்போ அடுத்தது ஆயிரங்கள் என செல்லும் இதை நாங்கள் முன்பு நாங்கள் எண் சட்டங்கள் வரைந்து படித்துள்ளோம் ஒன்றுகள் பத்துக்கள் நூறுகள் ஆயிரங்கள் அப்ப இங்க கவனியுங்கள் இந்த எண் சட்டங்கள் நாங்கள் சிறிய வகுப்புகளிலே கற்றுள்ளோம் இவற்றினை சொல்லுவோம் நாங்கள் இடப்பெருமானங்கள் என கதைப்போம் இது ஏன் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள் என்று வருது ஒன்று பத்து இருபது முப்பது ரெண்டு போட்டிருக்கலாம் தானே அல்லது ஒன்று ரெண்டு மூன்று நாலு எழுதி எழுதியிருக்கலாம் தானே ஏன் அப்படி எழுதுகிறோம் ஏனெனில் இவை தசம எண்கள் தசம எண்கள் என்றால் அடி பத்தை கொண்ட எண்கள் ஆகவே அவற்றினுடைய இடப்பெருமானங்கள் ஒவ்வொன்றும் பத்தின் வலுக்களாக இருக்கும் பத்தின் பூஜ்ஜியம் பத்தின் ஒன்று பத்தின் இரண்டு பத்தின் மூன்று பத்தின் நான்கு என செல்லும் பத்தின் பூஜ்ஜியம் ஒன்றுகள் பத்தின் ஒன்று பத்துக்கள் பத்தின் இரண்டு நூறுகள் பத்தின் மூன்று ஆயிரங்கள் அதே போலப்ப பத்தின் நான்கு பத்தாயிரங்கள் ஆகவேதான் இதனால் தான் இடப்பெருமானங்கள் ஒன்று பத்து நூறு ஆயிரம் என எழுதி கொண்டு போகிறோம் ஆகவே நாங்கள் இதுவரை கற்றுள்ள எண்கள் எல்லாமே அடி பத்த கொண்ட எண்கள் அவற்றினை நாங்கள் தசம எண்கள் என சொல்லுவோம் தசமங் தசம எண்கள் என அழைப்போம் அப்ப கவன நீங்கள் பாருங்கள் இவற்றிலே நாங்கள் இந்த எண் சட்டங்களிலே இடக்கூடிய அதிகூடிய எண்களின் எண்ணிக்கை எவ்வளவு எவ்வளவு ஒன்பது இரண்டு நாலு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ பத்தாவது இலக்கத்தை இட முடியுமா இல்லை அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் பத்தாவது இலக்கம் என வரும்போது அதை நீங்க கொண்டு வரும் அது பத்துக்களுக்குள்ள வந்துடும் என்ன ஆகவே பாருங்கள் இந்த ஒவ்வொரு இடப்பெருமான நிரல்களிலும் எழுதக்கூடிய அதிகூடிய எண் இலக்கங்களின் எண்ணிக்கை பத்து இது பூச்சியம் தொடக்கம் ஒன்பது வரியான இலக்கங்களை மாத்திரமே பயன்படுத்துவோம் அதை விட அங்கால செல்லும் போது அடுத்த இடப்பெருமான நிழலுக்கு நாங்கள் மாறுகிறோம் ஆம் மாணவர்களே அப்ப நாங்கள் இப்போது என்ன புதிதாக அறிந்து கொள்வோம் நாங்கள் தற்போது கதைக்கும் எந்த ஒரு எண்ணும் தசம எண்கள் அது தசம எண்கள் அழைக்கப்படும் அவற்றின் இடப்பெருமானங்கள் ஒன்று பத்து நூறு ஆயிரம் என அறிந்துள்ளோம் அது எவ்வாறு வந்தது பத்தின் வலுக்களால அடி பத்தை கொண்ட எண்கள் நாங்கள் பத்தின் பூஜ்ஜியம் பத்தின் ஒன்று பத்தின் இரண்டு பத்தின் மூன்று என எழுதியுள்ளோம் ஆகிய பேருங்கள் இங்கே பழமையாக நாங்கள் எழுதும் போது நானூற்றி எழுபத்தைந்து எழுநூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சூற்றி எழுபத்தி நாலு என எழுதுவோம் ஆனால் இந்த துவித எண்கள் என்ற பாடத்தில் மாத்திரம் இந்த நானூற்றி எழுபத்தைந்து எழுத வேண்டுமெனில் நானூற்றி எழுபத்தைந்து அடி பத்து அந்த அடியினை நாங்கள் குறித்தல் வேண்டும் ஏன் வெவ்வேறான அடிகளை கொண்ட எண்களை நாங்கள் பார்க்க போகிறோம் ஆகவே நாங்கள் அவற்றுக்காக நாங்கள் அவற்றின் அடிகளை நாங்கள் கட்டாயம் எழுதுதல் வேண்டும் அதை வந்து எங்கள் இலக்கத்திலும் கொஞ்சம் தாழ்த்தி எழுதுவோம் எங்களுக்கு தரம் ஒன்பதிலே இதை விட மேலதிகமாக இந்த துவித எண் மாத்திரமே உண்டு ஆனால் நாங்கள் மேலதிகமாக இங்கே அடி நான்கை கொண்ட இலக்கங்களை பற்றியும் உங்களுக்கு சிலது விளக்கங்களை தருவோம் நீங்கள் மேலும் மேலும் படி படிக்கும் போது அடி எட்டு கொண்டன்கள் அடி பதினாறு கொண்ட பற்றியெல்லாம் அறிவீர்கள் தற்போது பாருங்கள் அடி இரண்ட கொண்ட நாங்கள் கற்கின்றோம் என்றால் கணினி துறையிலே இதுதான் முக்கியமான ஒன்று கணினி மொழி என்று கூட இதனை கூறுவார்கள் இது தொடர்பாக நாங்கள் மேலும் பார்ப்போம் பாருங்கள் நாங்களே நீ இந்த அடி இரண்டை எவ்வாறு கொண்டு வருவது அடி நான்கிற்கு எவ்வாறு மாற்றுவது அடி பத்திலிருந்து நான்கிற்கும் அடி அடி நான்கிலிருந்து அடி பத்துக்கும் அதே போல் அடி இரண்டுக்கும் பத்துக்கும் இடையிலான தொடர்பினை அடுத்து வெறும் பார்ப்போம் மேலே காணப்படுவது இந்து அராபிய இலக்கங்கள் ஆம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியுள்ளோம் தசம எண்களை அழைப்போம் அவை வந்து என்ன இந்து அராபிய எண்கள் அது என்ன பூஜ்ஜியம் தொடக்கம் ஒன்பது வரையான இலக்கங்களை கொண்டதுதான் இந்து அராபிய இலக்கங்கள் என்று சொல்லுவோம் அதுதான் தசம எண்களுக்கு நாங்கள் பயன்படுத்தப்படும் இலக்கங்கள் இலக்கங்களின் தொடையாகும் எண்களை எழுதுவதற்காக இவ்விலக்கங்கள் பயன்படுத்தப்படுகின்றன எந்த ஒரு எண்ணையும் அடி பத்த கொண்ட எந்த ஒரு எண்ணையும் எழுதுவதற்கு பூஜ்ஜியம் தொடக்கம் ஒன்பது வரையான இலக்கங்கள் எங்களுக்கு போதுமானது இங்கு பத்து இலக்கங்கள் காணப்படுவதால் இவ்விலக்கங்களை பயன்படுத்தப்படும் எழுதி பயன்படுத்தப்படும் இலக்கங்கள் அனைத்தும் அடி பத்தை கொண்ட எண்களாக குறிப்பிடப்படுகின்றன அப்போ அடி பத்த கொண்ட இலக்கங்களில் பூச்சியம் தொடக்கம் ஒன்பது வரையான இலக்கங்களை நாங்கள் பயன்படுத்துவோம் அவ இவ்வாறான எண்களை நாங்கள் எழுதும் போது அடி பத்து என இங்கே நாங்கள் குறிப்பிடுவோம் நாங்கள் எந்த ஒரு எண்ணையும் நாங்கள் எழுதும் போது அது சாதாரணமாக இதுவரை எழுதிய நீங்கள் அனைத்து எண்களும் அடி பத்தை கொண்ட எண்கள் அடி பத்த கொண்ட எண்களுக்கு பூச்சியம் தொடக்கம் ஒன்பது வரையான பத்து இலக்கங்களை பாவிக்கின்றோம் ஆகவே அடி நான்கை கொண்ட இலக்கங்களுக்காக பூஜ்யம் ஒன்று இரண்டு மூன்றுன்னு நான்கு இலக்கங்களை மாத்திரம்தான் பயன்படுத்துவோம் அடி இரண்ட கொண்ட இலக்கங்களுக்கு ஒன்றுமென்னும் இரண்டு இரண்டு இலக்கங்களை மாத்திரம் பயன்படுத்தப் போகின்றோம் ஆகவே மாணவர்களை இவை தொடர்பாக அடுத்து நோக்குவோம் இப்பாடத்தில் எண்களை எழுதுவதற்காக பயன்படுத்தும் அடை நாங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் பத்தின் பூஜ்ஜியம் ஒன்று நாங்கள் பார்த்தது தான் பத்தின் பூச்சியம் ஒன்றாம் இடத்திலக்கம் பத்தினொன்று பத்தாம் இடத்து பத்தின் இரண்டு நூறாம் இடத்து அடுத்த பத்தின் மூன்று ஆயிரமாம் இடத்திலக்கம் எண் சட்டம் பாருங்கள் இந்த எண் சட்டத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இலக்கங்கள் இடப்பட்டுள்ளன இப்போ நாங்கள் பத்தென்னும் எண்ணு எழுதும் போது இந்த ஒன்பதையும் மகற்றிவிட்டு என்ன செய்வோம் பத்தாம் இடத்துல கொண்டே ஒரு செருகுவோம் அதைத்தான் பாருங்கள் இது ஒரு எண் சட்டம் ஆகும் இதில் ஒவ்வொரு இடப்பெருமானத்திலும் விடக்கூடிய ஆகக்கூடிய எண்களின் எண்ணிக்கை ஒன்பது ஒவ்வொரு இடப்பெருமானத்திலும் நாங்கள் மேக்சிமமாக ஒன்பது இலக்கங்களையே இட முடியும் ஒன்றினிடத்து இலக்கம் ஒன்பது எண்ணிக்கை இட்டவுடன் அது முழுமையடைவதால் மேலதிகமாக அங்கே எந்த ஒரு இலக்கத்தையும் இட முடியாது ஆகவே நாங்கள் பத்தினை காட்டுவதற்காக அந்த ஒன்பதையும் அகற்றி நாங்கள் எங்க போடுறோம் இந்த பத்தின் இடத்துக்கு ஒன்றை கொண்டு வருகிறோம் பாருங்கள் பத்தினத்துக்கு ஒன்றை கொண்டு வருகிறோம் அவ இது என்ன வேற பத்து கல்லை ஒன்று ஆகவே இது பத்து அடி பத்து என அழைக்கப்படும் அதே போல ஒன்பதுகள் இரண்டு என்ன தொண்ணூற்றி ஒன்பது பாருங்கள் இதிலே ஒன்பது இதிலே ஒன்பது ஆகியது என்ன தொண்ணூற்றி ஒன்பது அடி பத்து இங்கு ஒன்றினிடத்தும் பத்தினிடத்தும் இலக்கங்கள் முழுமையடைந்துள்ளன இதன் மூலம் தொன்னூற்றி ஒன்பது பத்து என்னும் மண் காட்டப்பட்டுள்ளது தொண்ணூற்றி ஒன்பது பத்து என்னும் மண் இங்கே காட்டப்பட்டுள்ளது நூறு பத்தினை தொண்ணூற்றி ஒன்பதுக்கு அடுத்த இலக்கம் என்ன நூறு அப்ப நூறினை நாங்கள் இங்கே காட்ட வேண்டும் என என்ன செய்தல் வேண்டும் இதுக்கு மேலே இன்னொரு இலக்கத்தை போடுங்கள் அப்ப என்ன செய்ய போறோம் இவற்றை முழுவதையும் அகற்றி நாங்கள் என்ன செய்வோம் இஞ்சியூர் ஒன்றை கொண்டு வந்த மண் அது நேரம் நூறு பத்து ஆக இருக்கும் இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நூறு பத்து ஆக காணப்படும் இவர் சட்டத்தின் மூலம் நூறு பத்து காணப்பட்டுள்ளது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்றுகளிலும் பூஜ்ஜியம் பத்துகளிலும் பூஜ்ஜியம் நூறுகளில் ஒன்று ஒன்று ஆகவே நூறு பத்து என இது அழைக்கப்படும் இது பத்து நூறாம் இடத்தில் உள்ள ஒன்றாகையால் இது நூறுகள் சரியா இது விளங்குதா அப்ப அடுத்தது இந்த மூன்றிலும் ஒன்பது ஒன்பது ஒன்பதுகள் இருந்தால் வாசியுங்கள் ஒன்பது 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 எனின் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பது பாருங்கள் இங்கே ஒன்பது இங்கே ஒன்பது இங்கே ஒன்பது ஆகவே தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது அடி பத்து இந்த எண் சட்டத்தின் மூலம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடி பத்து என்னும் காட்டப்படுகிறது அப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதோட நான் ஒன்றை கூட்டும் போது அது இங்கே வரும் ஆயிரம் ஆயிரம் என்பதை இங்கேயாவது எழுத முடியுமா இங்கேயே மேலும் எண்கள் இட முடியுமா இல்லை அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இவ்வளவும் இங்கே வந்து ஆயிரங்களில் ஒன்று வருகிறது அதுதான் அடுத்து பாருங்கள் ஆயிரம் பாருங்கள் ஆயிரங்களில் ஒன்று ஏனைய எல்லாம் பூச்சியம் ஆகவே ஆயிரம் அடி பத்து இங்கே எழுதப்படும் அனைத்து எண்களுக்கும் நாங்கள் இங்கே அடிகளை குறிப்பிடுவோம் மாணவர்களே தற்போது விளங்குகிறார் எவ்வாறு நாங்கள் இந்த எண் சட்டங்களில் எண்களை நிரப்பினோம் என்பது ஆகவே இது அடி பத்தை கொண்ட இலக்கங்களுக்கு எண்களுக்காக நாங்கள் இதனை பார்த்துள்ளோம் இப்போது பாருங்கள் எண்பத்தொன்பது எண் இதில் பாருங்கள் மூன்று ஐந்து மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஆறு எட்டு அப்ப என்ன எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று எனும் எண் தான் இந்த எண் சட்டத்தின் மூலம் காட்டப்பட்டுள்ளது பாருங்கள் எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இதில் பாருங்கள் ஒன்றுகளில் மூன்று உண்டு ஆகவே மூன்று அதன் பெருமதி மூன்று பத்துக்களில் ஐந்து உண்டு ஆகவே அவற்றின் பெருமதி ஐம்பது நூறுகளில் ஒன்பது ஒன்று ஆகவே அது தொள்ளாயிரம் ஆயிரங்களில் எட்டு உண்டு ஆகவே அவ்வளவு எண்ணாயிரம் அப்ப அவ்வளவு ஆயிரங்களில் எட்டு உண்டு எண்ணாயிரம் நூறுகளில் ஒன்பது தொள்ளாயிரம் பத்துகளில் ஐந்து ஐம்பது ஒன்றுகளில் மூன்று மூன்று அப்ப எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று எனவே தான் அவ்வாரதனை வாசிக்கின்றோம் இதனை நாங்கள் இடப்பெருமானங்களாக மேலே காட்டியுள்ளோம் இந்த பேருங்கள் எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றானது ஆயிரங்கள் நூறுகள் பத்துக்கள் ஒன்றுக்களாக எழுதுவோம் எண்ணாயிரங்கள் எண்ணாயிரம் தொள்ளாயிரம் ஐம்பது மூன்று இதிலே பேருங்கள் எண்ணாயிரம் எனும்போது எட்டு தர ஆயிரம் தொள்ளாயிரம் எனும்போது ஒன்பது தர நூறு ஐம்பது எனும்போது ஐந்து தர பத்து மூன்று எனும்போது மூன்று தர ஒன்று அவற்றின் இடப்பெருமானங்களுக்கு ஏற்ப நாங்கள் பெருக்கமாக எழுதுகிறோம் எனி பாருங்கள் எட்டு தர ஆயிரமானது பத்தின் மூன்று ஒன்பது தர நூறானது பத்தின் இரண்டு ஐந்து தர பத்தானது பைத்தின் ஒன்று இது மூன்று தர ஒன்று அப்போ பாருங்கள் எட்டு தர பத்தின் மூன்றுகள் ஒன்பது தர பத்தின் இரண்டுகள் ஐந்து தர பத்தின் ஒன்றுகள் மூன்று தர ஒன்றுகள் பாருங்கள் ஒவ்வொரு இடப்பெருமானங்களின் பெருக்கமாக நாங்கள் இங்கே எழுதுகிறோம் பாருங்கள் இடப்பெருமான அடி பத்தை கொண்ட இலக்கங்கள் ஆகியால் இது வந்து பத்தின் பூஜ்யம் என எழுதலாம் எந்த ஒரு அண்ணினதும் பூஜ்யம் ஐம்பது ஒன்று என்பது உங்களுக்கு தெரியும் பத்தின் பூஜ்யம் பத்தின் ஒன்று பத்தின் இரண்டு பத்தின் மூன்று ஆகவே இது தொடர்பாக நாங்கள் மேலும் பார்ப்போம் இந்த முறையில் எந்த ஒரு எண்ணின் அது எண்ணை நாங்கள் பத்தின் வலுக்களாக எழுத முடியும் அப்போ பத்தின் வலுக்களாக எழுத முடியும் எனில் பின்வரும் எண்களை நாங்கள் எழுதப் போகிறோம் இப்போ உதாரணமாக பாருங்கள் ஏழு தர பத்தின் மூன்று நான்கு தர பத்தின் இரண்டு மூன்று தர பத்தின் ஒன்று ஐந்து தர பத்தின் பூஜ்ஜியம் அப்படிங்க சொல்லுங்கள் பாப்பம் ஒன்பது தர பத்தின் மூன்று மூன்று தர பத்தினிரண்டு இரண்டு தர பத்தின் ஒன்று ஏழு தர பத்தின் பூஜ்யம் பாருங்கள் அதே போல் இங்கே எட்டு தர பத்தின் பூச்சி மூன்று இரண்டு தர பத்தின் இரண்டு பூஜ்யம் தர பத்தின் ஒன்று நான்கு தர பத்தின் பூஜ்யம் பாருங்கள் இடப்பெருமானங்களை பத்தின் வலுக்களாக கொண்டு அவற்றை நாங்கள் பெருக்கமாக எழுதுகிறோம் அடுத்த சொல்லுங்கள் நீங்களே ஆறு தர பத்தின் மூன்று அடுத்து ஒன்பது தர பத்தின் இரண்டு ஐந்து தர பத்தின் ஒன்று இரண்டு தர பத்தின் பூஜ்ஜியம் பாருங்கள் இது எல்லாமே ஐயாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஐந்து தர பத்தின் மூன்று ஐந்து தர பத்தின் இரண்டு ஐந்து தர பத்தின் ஒன்று ஐந்து தர பத்தின் பூஜ்ஜியம் அடுத்து பாருங்கள் இங்கே நான்கு தர பத்தின் மூன்று பூஜ்யம் தர பத்தின் இரண்டு பூஜ்ஜியம் தர பத்தின் ஒன்று மூன்று தர பத்தின் பூஜ்ஜியம் அடுத்து இதை பாருங்கள் இரண்டு தர பத்தின் மூன்று ஏழு தர பத்தின் இரண்டு இரண்டு தர பத்தின் ஒன்று சக பூஜ்ஜியம் தர பத்தின் பூஜ்ஜியம் அடுத்து கவனியங்கள் ஏழு தர பத்தின் மூன்று பூஜ்யம் தர பத்தின் இரண்டு ஐந்து தர பத்தின் ஒன்று சக ஒன்பது தர பத்தின் பூஜ்ஜியம் அடுத்து பாருங்கள் ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுகள் ஆயிரங்கள் பத்தாயிரங்கள் பத்தின் நான்கு ஆகவே இதில் எட்டு தர பத்தின் நான்கு நான்கு தர பத்தின் மூன்று மூன்று தர பத்தின் இரண்டு இரண்டு தர பத்தின் ஒன்று சக ஒன்பது தர பத்தின் பூஜ்ஜியம் அடுத்து இஞ்சிய பாருங்கள் மூன்று தர பத்தின் நான்கு அடுத்து சக எட்டு தர பத்தின் மூன்று பாரங்கள் எட்டு தர பத்தின் மூன்று அடுத்து ஐந்து தர பத்தின் இரண்டு சக அடுத்து நான்கு தர பத்தின் ஒன்று சக இரண்டு தர பத்தின் பூஜ்ஜியம் பாரங்கள் தரப்பட்டுள்ள எண்களை நாங்கள் என்ன செய்தோம் பத்தின் வலுக்களின் பெருக்கங்களாக மாற்றியுள்ளோம் அதாவது என்ன இடப்பெருமானங்களுக்கு ஏற்ப பத்தின் வலுக்களின் பெருக்கமாக நாங்கள் மாற்றியுள்ளோம் மாணவர்களே அடுத்து பத்தின் வலுக்களாக தரப்பட்டுள்ள எண்களை சாதாரண வடிவில் தருக அப்ப பத்தின் வலுக்களாக தரப்பட்ட எண்களை நாங்கள் இப்போது என்ன செய்ய போறோம் சாதாரண வடிவில் தரப்போறோம் அப்ப இது பத்தின் மூன்றில் ஆயிரம் மூன்று தர ஆயிரம் மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தாறு இங்கே நான்காயிரத்து இருநூற்று தொண்ணூற்று ஆறு மிக இலகுவாக நீங்கள் சொல்லலாம் பூஜ்ஜியங்கள் இதுல பாருங்கள் இது என்ன வரும் பத்தாயிரங்களில் ஒன்பது அப்ப தொண்ணூறாயிரம் தொண்ணூற்று ஏழாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஐந்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஐயாயிரத்து ஏழு ஒன்று பத்துக்களும் நூறுகளும் பூஜ்யம் பாருங்கள் ஒன்றுகளில் ஆறு பத்துகளில் நூறுகளில் ஆறு ஆயிரங்களில் ஒன்பது ஒன்றுகளில் மூன்று பத்துகளில் ஒன்பது நூறுகளில் பூஜ்யம் ஆயிரங்களில் நான்கு நான்காயிரத்து தொன்னூற்று மூன்று மிக இலகுவாக நீங்கள் அதன்படியே அந்த இடப்பெருமானங்களை பிரிக்கும் போது நாங்கள் அதனை சாதாரண வடிவில எழுதக்கூடிய வகையில் இருந்தது ஐந்து 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 பத்து என்னும் இவ்வெண்ணை எழுவதற்காக ஒரே இலக்கத்தை தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் என்ன இலக்கத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் ஐந்து என்னும் இலக்கத்தை மாத்திரம் தான் நாங்கள் நான்கு தடவைகள் பயன்படுத்தி இருக்கிறோம் இருப்பினும் அவற்றின் பெருமதிகள் ஒன்றுக்கொன்று வேறு வேறானவை இங்கே பாருங்கள் இது ஐந்து தர பத்தின் பூஜ்ஜியம் ஒன்றாம் இடத்திலக்கம் ஆக அதன் பெருமதி ஐந்து அடுத்து பாருங்கள் இது ஐந்து தர பத்தினொன்று ஒன்று ஆகவே இது ஐம்பது அடுத்து இது ஐந்து தர பத்தின் இரண்டு ஐந்து தர நூறு ஐநூறு அடுத்து ஐந்து தர பத்தின் மூன்று ஐந்தாயிரம் பாருங்கள் இந்த ஐந்தினது பெருமதி ஐந்து தான் இந்த பத்தாம் இடத்தில் உள்ள ஐந்தினது பிறமதி ஐம்பது நூறாம் இடத்தில் உள்ள ஐந்தின் பருமதி ஐநூறு ஆயிரமாம் இடத்தில் உள்ள ஐநூறின் பரு ஐந்திண்ட பருமதி ஐந்தாயிரமாக காணப்படுகிறது இப்ப என்ன பாருங்கள் அப்ப அந்த அதுல அதில தான் அந்த எண்ணின்ற அந்த வகை குறிக்கும் பெருமானம் தங்கியுள்ளது அதனால்தான் நாங்கள் முதலிலே ஆரம்பத்திலிருந்து இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் மனிதனின் இரு கைகளிலும் பத்து விரல்கள் காணப்படுகின்றமையால் மனிதன் அடி பத்தை பயன்படுத்த விளைந்திருக்கலாம் இது ஒரு ஊகம் என்ன மனிதன் தகைகளில் பத்து விரல்கள் தான் உண்டு அதனால் ரெண்டு மதற்கிழகுவாக உள்ளபடியால் சில வேளைகளில் இந்த பத்து அடி பத்துக்களை கொண்ட எண்கள் இதன் மூலம்தான் அறிமுகமாகி இருக்கலாம் என்பது ஒரு ஊகம் இது ஒவ்வொன்றும் நாங்கள் என்ன ஊகிக்கலாம் இப்படியும் ஏன் பத்து தான் இருக்குது இதன் இதனை கொண்டு நாங்கள் இந்த அடி பற்ற கொண்ட எண்களை கருதி இருக்கலாம் அடுத்து மனிதண்ட இரு கைகள்லாம் சில விரல் தான் இருந்திருந்தால் அவன் என்ன செய்திருக்கலாம் அடிநாழை கொண்ட எண்களை பயன்படுத்தி இருக்கலாம் இம் இந்த அடி நான்கை கொண்ட இலக்கங்கள் உங்களுக்கான இந்த பாடத்திட்டத்தில் இல்லையாயினும் நாங்கள் என்ன செய்ய போறோம் அண்ணன் அந்த அடி ரெண்டுக்கு அறிமுகமாக முதலில் இந்த அடி அடிநாழை கொண்ட எண்களை நாங்கள் தற்போது பார்ப்போம் அந்த அடி நான்கை கொண்ட எண்களை கொண்டு நீங்கள் இதில் சிறிய அறிமுகத்தை நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் அடி இரண்டுக்கு செல்வது உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் அடி நான்கின் போது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இலக்கங்கள் என்ற நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று மாத்திரமே ஒன்று இரண்டு மூன்று ஆக அந்த நான்கு எனும் போதுதான் அது என்ன செய்யுது அடுத்த படிக்கு நாங்கள் செல்லுகின்றோம் அங்கே பாருங்கள் இங்கே நான் அடி பத்த கொண்ட இலக்கம் எனும் போது நாங்கள் இடப்பெருமானங்களை பாருங்கள் பத்தின் பூஜ்யம் பத்தின் ஒன்று பத்தின் ரெண்டு என்ற வகையில் எழுதினாங்க நாங்கள் தற்போது பார்க்க போகிறது அடி நான்கு அப்ப அடி நான்கை கொண்ட இலக்கங்களை எழுதும் போது அடி நான்கை கொண்ட எண்களை எழுதும் போது நாங்கள் நான்கின் வலுக்களில் அவற்றின் இடப்பெருமானங்கள் அமைந்திருக்கும் ஆகவே நான்கின் பூஜ்ஜியம் நான்கின் ஒன்று நான்கின் இரண்டு நான்கின் மூன்று என்றவாறு செல்லும் நான்கின் பூஜ்ஜியம் ஒன்று நான்கின் ஒன்று நான்கு நான்கின் இரண்டாம் வலு பதினாறு அப்ப நான்கின் மூன்றாம் வலு எவ்வளவு அறுபத்து நான்கு அப்போ என்றவாறு பாருங்கள் அடி பத்தை கொண்ட எண்களை எழுதும் போது நாங்கள் பத்தின் வலுக்களில் அவற்றின் இடப்புறமான அமையும் ஆகையால் அடி நான்கை கொண்டு எழுதும் போது அது வந்து நான்கின் பூஜ்யம் நான்கின் ஒன்று நான்கின் இரண்டு நான்கின் மூன்று என அமையும் ஆகவே பாருங்கள் இந்த எண் சட்டத்தினால் குறிக்கப்பட்டுள்ளது ஒன்று நான்கு ஒன்று அடி நான்கு பாருங்கள் ஒரே ஒரு இலக்கம் மாத்திரம் அங்க போட்டிருக்கிறோம் இங்க போட்டிருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று என்ன வரும் மூன்று அடி நான்கு அவ்வளவுதான் இங்கே நாங்கள் எத்தனை இலக்கங்களை அதிகமாக போட முடியும் மூன்று இலக்கங்கள் மூன்று எண்கள் ஒன்று இரண்டு மூன்று மாத்திரம்தான் பயன்படுத்த முடியும் அல்லது பூச்சியம் அப்ப நான்கனும் இலக்கத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டுமெனில் அடுத்தது அதாவது நான்கனும் இடப்பெருமான நிழலுக்கு தான் நாங்கள் வர வேண்டி இருக்கும் பாருங்கள் நான்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டுமெனில் இது வந்து ஒன்று பூஜ்ஜியம் அடி நான்கு பாருங்கள் இது வந்து அடி நான்குரிய இலக்கம் எண் இது இந்த பத்தின் அடுக்காக நாங்கள் மாற்றுவது மிக இலக்கு பாருங்கள் நான்குகளில் ஒன்று உண்டு ஒன்றுகளில் இல்லை நாலு சக பூஜ்ஜியம் நான்கு அப்ப நான்கு நாங்கள் எழுத வேண்டும் இது நான்கு அடி பத்து இங்கே அடுத்த இடப்பெருமானமான நான்குகளுக்கு தான் ஒன்றை குறிப்போம் இங்கே நான்குகளில் மூன்று இருக்கு ஒன்றுகளில் ஒன்றும் இல்லை அது பூஜ்யம் நாம் மூன்று பன்னிரண்டு பன்னிரண்டு அடி பத்து இது பாருங்கள் மூன்று பூஜ்யம் நான்கு இணை இது பாருங்க இதுல நான்குகளில் மூன்றும் ஒன்றுகளில் பூச்சியம் இருக்கு இது ஆடி நான்கு இந்த நான்கு பூச்சியம் எனும் எண்ணை நாங்கள் அடி பத்திலேயே எழுத வேண்டும் என இளவளவு நான்குகளில் மூன்று அப்ப நான் ஒன்று பன்னிரெண்டு ஒன்றுகளில் இல்லை பூச்சியம் பன்னிரெண்டும் பூச்சியம் பன்னிரெண்டு பத்து என எழுத முடியும் அப்ப நாங்கள் பாருங்கள் இலகுவாக அதாவது அடி நான்கில் உள்ள எண்களை அடி பத்திற்கு மாற்றல் மிக இலகுவானது நான்கு அதே போல பதினாறுகளில் இருந்தால் பதினாறுகளில் ஒன்று பதினாறு வரை உண்டு என எழுத முடியும் அடுத்து இங்கே பாருங்கள் மூன்று மூன்று அடி நான்கு என்னும் தரப்பட்டுள்ளது ஒன்றுகளில் மூன்று உண்டு ஆகவே ஒரு மூன்று மூன்று நான்குகளிலும் மூன்று உண்டு நாம் மூன்று பன்னிரண்டு ஆகவே பதினைந்து பத்து ஆகவே இது ரெண்டு பதினைந்து பத்து இப்ப பதினைந்து பத்து என்ன பதினாறு பத்து என்ன வரும்போது இங்கே இன்னொரு இடம் பெருமாடத்தை நாங்கள் போட முடியாது ஆகவே நாங்கள் இங்கே செல்லுவோம் பதினாறுகளில் ஒன்றை போட்டு இதில் எல்லாம் என்ன பூச்சியமாக வைக்க பதினாறு ஒன்று பதினாறு என்னும் இலக்கம் கிடைக்கப்பெறும் அங்கே மூன்று இலக்கங்களைத்தான் நாங்கள் இட முடியும் மற்றது பூச்சியமாக இருக்கும் அப்ப பாருங்கள் இது பதினாறுகளில் ஒன்று அப்போ ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அடி நான்கு பாருங்கள் இங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்றுகளில் ஒன்றுமில்லை பூஜ்ஜியம் நான்குகளிலும் பூஜ்ஜியம் பதினாறில் ஒன்று இருக்கு பதினாறு ஆகவே இது பதினாறு பத்து ஆகும் இப்போ ஒவ்வொன்றிலும் மூன்று மூன்று இட்டு இருக்கிறோம் இங்கே ஒன்றுகளில் மூன்று நான்குகளில் மூன்று பதினாறுகளிலும் மூன்று அடி நான்கு இதன் பெறுமதி எவ்வளவு சொல்லுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்குகளில் மூன்று பன்னிரெண்டு பதினாறுகளில் மூன்று நாற்பத்தி எட்டு ஆகவே இது அறுபத்தி மூன்று பத்து அப்ப அறுபத்தி நாலு என்னும் என்ன நாங்கள் குறிக்க வேண்டுமெனில் இவ்வளோ மீறி அறுபத்தி நாலிலே ஒன்று வரும் ஏன் இன்னொன்றை நாங்கள் சேர்க்க வேண்டுமெனில் அடுத்த இடப்பெருமானத்துக்கு செல்ல வேண்டும் இது வந்து பாருங்கள் ஒன்று மூன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று மூன்று பூஜ்யம் இரண்டு அடி நான்கை குறிக்கின்றது இதை நாங்கள் அடி பத்தாக எழுத வேண்டுமெனில் ஒன்றுகளில் இரண்டு அப்போ ஒன்று தர இரண்டு நான்குகளில் பூஜ்யம் நான்கு தர பூஜ்யம் பதினாறுகளில் மூன்று பதினாறு தர மூன்று அறுபத்தி நான்குகளில் ஒன்று அப்போ அறுபத்தி நான்கு தர ஒன்று அப்போ பாருங்கள் இரண்டு பூஜ்ஜியம் பதினாறு மூன்று நாற்பத்தெட்டு அறுபத்தி நாலு தர ஒன்று அறுபத்தி நாலு அது பாருங்கள் பத்து பதினாலு ஒன்று மீதி நூற்றி பதினான்கு பத்து ஆகவே இவ்வாறாக எந்த ஒரு எண்ணெயும் அடி நான்கு எண்ணையும் அடி பத்தாக எங்களால் மாற்ற இயலும் அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அவந்தந்த இடப்பெருமான நிழலினை நாங்கள் அதன் மடங்குகளால் பெருக்கும் போது அது அடி பத்துக்குரிய எண்ணாக மாறுகிறது இது தொடர்பான மேலும் சில பயிற்சிகளை பார்ப்போம் கீழே தரப்பட்டுள்ள அடி பத்த கொண்ட எண்களை அடி நான்கிற்கு மாற்றுக நாங்கள் இப்போது என்ன செய்ய போறோம் என்றால் அடி பத்த கொண்ட எண்களை அடி நான்கிற்கு மாற்றுவது எவ்வாறு என்பதனை பார்ப்போம் அப்ப கவனியங்கள் இங்க முதலில் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமெனில் இந்த அடி பத்தா கொண்ட இலக்கம் இருபத்தி மூன்றை எவ்வாறு அடி நான்கிற்கு மாற்றலாம் முதலில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அடி பத்திலிருந்து எந்த ஒரு அடிக்கு நாங்கள் மாற்ற போகிறோமோ அந்த அடிக்குரிய எண்ணால பிரித்தல் வேண்டும் மீதி இழிவு வந்து அதாவது அந்த ஈவு வந்து பூச்சியமாகும் வரையும் நாங்கள் பிரிப்போம் பிரித்து வரும்போது அந்த வெறும் மீதியை அருகில் எழுதுவோம் இப்ப பாருங்கள் இருபத்தி மூன்று நாளாக பிரிக்க போறோம் நான் எஞ்சிருவது மீதியாக உள்ள மூன்று அங்கே எழுதுகிறோம் மீண்டும் நாலால் வகுத்தால் நான் ஒன்று நாலு மீதி எவ்வளவு ஒன்று ஆகவே பாருங்கள் இது ஒன்று ஒன்று மூன்று அடி நான்கு அப்போ கவனியங்கள் நீங்கள் இந்த நான்கால் பிரிச்சு பிரிபடாத வரையும் அதாவது மேலும் மீதியானது நான்கினால் பிரிக்க முடியாதெனும் வகையிலும் வரையும் நாங்கள் பிரிக்கின்றோம் இப்போதான் இப்போ ரெண்டாவது வினா பாருங்கள் முப்பத்தெட்டு பத்து நீங்கள் சொல்லுங்கள் நாலு முப்பத்தாறு இப்போது மீதி பாருங்கள் எங்களிடம் இரண்டு உண்டு எனி பாருங்கள் ஒன்பது நாளால் பிரிக்கலாம் நால் ரெண்டு எட்டு மீதி ஒன்று இனி எங்களால் பிரிக்க முடியாது முடியாத இந்த போக்கில் எழுதுவோம் இரண்டு ஒன்று இரண்டு அடி நான்கு கவனிங்கள் இனி ஐம்பத்தி மூன்று பத்தினை அடி நான்கில் எழுதுவோம் நான்கால் வகுப்போம் நா ஒன்று நாலு ஒன்று மீதி பதிமூன்றுக்குள் மூன்று பன்னிரண்டு ஒன்று மீதி இனி பதிமூன்றுக்குள் மூன்று பன்னிரண்டு மீதி ஒன்று மூன்றை நான்கு நாள் வகுக்கலாம் அப்ப மீதி இந்த இவ்வ வராது பூஜ்ஜியம் ஆகவே மூன்று ஒன்று ஒன்று மூன்று ஒன்று ஒன்று அடி நான்கு அடி பத்தை தவிர்த்த எந்த ஒரு எண்ணையும் நாங்கள் வாசிக்கும் போது தனித்தனி இலக்கங்களாக வாசிப்போம் இப்ப பாருங்க இதை முப்பத்தெட்டு என வாசிக்கிற மாதிரி இதை இருநூற்றி பன்னிரெண்டு என வாசிக்க முடியாது ஏன் இடப்பெருமான நிலைகளுக்கு ஏற்ற வகையெல்லாம் நாங்கள் பத்துக்கள்ல மூன்று ஆகி முப்பது எட்டுக்கள் ஒன்றுகள்ல எட்டு ஆகி முப்பத்தெட்டு வாசிக்கிறோம் அது அடி பத்த கொண்டை இலக்கம் அடி நான்கு கொண்ட இலக்கங்களை வாசிக்கும் போதோ அடி இரண்டு கொண்ட இலக்கங்களை வாசிக்கும் போதோ தனித்தனியாக இலக்கங்களை குறிப்பிடுதல் வேண்டும் இரண்டு ஒன்று ரெண்டு நான்கு மூன்று ஒன்று ஒன்று நான்கு இவ்வாறு தான் நாங்கள் வாசிப்போம் அடுத்து இருநூற்றி எண்பத்தேழுனை அடி பத்தில் போகிறோம் அடி நான்கில் போகிறோம் நாலு இருபத்தெட்டு மீதி இல்லை நான் ஒன்று நாலு மீதி மூன்று ஏழுக்குள்ளே ஒன்று நான் ஒன்று நாலு முப்பத்தொண்டுக்கு நாலு இருபத்தெட்டு மீதி மூன்று நன்னாங்கு பதினாறு மீதி ஒன்று நான்கினை நான்கால் வகுக்கலாம் நான் ஒன்று நாலு மீதி பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் ஒன்று மூன்று மூன்று அடி நான்கு பாருங்கள் நான்கினை நான்கால் வகுக்கும் போது ஒரு முறையும் மீதி பூச்சியமும் அடுத்து முன்னூற்றி பதினஞ்சு நான்கால் வகுக்கும் போது நான் ஏழு இருபத்தெட்டு இருபத்தேழு தென்னும்போது முப்பத்தஞ்சுக்குள்ளை நான் எட்டு முப்பத்தி ரெண்டு மீதி மூன்று நான் ஒன்று நாலு முப்பத்தெட்டு கை நான் ஒன்பது முப்பத்தாறு மீதி இரண்டு நன் பதினாறு மீதி மூன்று ஒன்று நாலு மீதி பூஜ்யம் ஆகிய ஒன்று பூஜ்ஜியம் மூன்று இரண்டு மூன்று அடி நான்கு பாருங்கள் இந்த ஐந்து இலக்கங்களை நாங்கள் அடி நான்குக்கு மாற்றும் அதுக்காக அடி பத்திலிருந்து நான்குக்கு மாற்ற வேண்டுமெனில் அந்த நான்கு நாள் வகுத்து வரும்போது வரும் மீதிகளை கீழிருந்து மேலாக நாங்கள் எழுதுவோம் அடுத்து கீழே தரப்பட்டுள்ள அடி நான்கு எண்களை அடி பத்தில் மாற்றுக இது நாங்கள் ஏற்கனவே பார்த்துள்ளோம் ஒன்றுகளில் இரண்டு ஒன்று தர இரண்டு இரண்டு நான்குகளில் ஒன்று உண்டு நான்கு பதினாறுகளில் இரண்டு உண்டு முப்பத்தி இரண்டு ஆகவே நாங்கள் கூட்டினால் எட்டு முப்பத்தெட்டு அடி பத்து பாருங்கள் நான்கு இந்த இடப்பெருமானங்கள் ஒன்றுகள் நான்குகள் பதினாறுகள் அறுபத்தி நான்குகள் என செல்லும் அது பாருங்கள் ஒன்றுகளில் இரண்டு ஆகவே ஒரு ரெண்டு ரெண்டு நான்குகளில் பூஜ்ஜியம் நான் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பதினாறுகளில் மூன்று பதினாறு மூன்று நாற்பத்தெட்டு ஆகவே இது ஐம்பது அடி பத்து அடுத்து பாருங்கள் இங்கே ஒன்றுகளில் ஒன்று ஆகவே ஒன்று நான்குகளில் மூன்று நான் மூன்று பன்னிரெண்டு அடுத்து பாருங்கள் பதினாறுகளில் இரண்டு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஆகவே நாற்பத்தைந்து அடி பத்து பாருங்கள் மேலும் வினாக்கள் இங்கே பாருங்கள் ஒன்றுகளில் மூன்று ஆகவே ஒரு மூன்று மூன்று நான்குகளில் இரண்டு நாலு இரண்டு எட்டு பதினாறுகளில் பூஜ்ஜியம் ஆகவே பூஜ்ஜியம் அறுபத்தி நான்குகளில் மூன்று முன்னாங்கு பன்னிரண்டு ஒன்று மீதி மூவாறு பதினெட்டு மூன்றும் பத்தொன்பது ஆகவே கூட்டுங்கள் பதிமூன்று பூஜ்ஜியம் இருநூற்றி மூன்று அடி பத்து அடுத்து இங்கே பாருங்கள் ஒன்றுகளில் மூன்று ஆகவே மூன்று நான்குகளில் இரண்டு நால் ரெண்டு எட்டு பதினாறுகளில் மூன்று நாற்பத்தெட்டு அறுபத்தி நான்குகளில் இரண்டு நான்கு எட்டு ஈராறு பன்னிரெண்டு எட்டும் மூன்றும் பதினொன்று பதினொன்று மட்டும் பத்தொன்பது மட்டும் இருபத்தேழு இரண்டு மீதி ஆகவே ஆறு ரெண்டு எட்டு ஒன்று நூற்றி எண்பத்தேழு அடி பத்து பாருங்கள் அடி நான்கு எண் குறித்து உங்களது பாடத்திட்டத்தில் இல்லை அது நாங்கள் ஏற்கனவே கூறியுள்ளோம் இருப்பினும் அடி நான்கை நன்கு விளங்கிக் கொள்வதன் மூலம் துவித எண்களின் அடியை நன்கு விளங்கி கொள்ளுமாகியால் தான் நாங்கள் இப்போது இந்த அடி நான்கு எண்களை பற்றி பார்த்தோம் அடுத்து நாங்கள் என்ன செய்வோம் எனில் துவித எண்களுக்கு செல்லுவோம் மாணவர்களே துவித எண்களில் அதாவது அடி இரண்டு கொண்ட எண்களில் நாங்கள் பயன்படுத்த போதும் அடிகள் வந்து என்னவாக இருக்கும் பூச்சியமும் என்ற இரு எண்கள் இரு இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தித்தான் நாங்கள் இந்த துவித எண்களை எழுதப் போகிறோம் அது நாங்கள் இந்த பாட ஆரம்பத்திலேயே பார்த்துள்ளோம் பூஜ்ஜியம் இரண்டு இது துவித அதாவது அடி இரண்டின் போது பயன்படுத்தப்படும் எண்களின்ற தொடையாகும் அப்ப அடி பத்தை கொண்ட எண்களின்ற தொடையில வந்து பூஜ்யம் தொடக்கம் ஒன்பது வரையான இலக்கங்கள் அடி நான்கை கொண்டதில் பூஜ்யம் தொடக்கம் மூன்று வரை அப்ப அடி இரண்டை கொண்டதண்ட துவித எண்கள்ல பூஜ்ஜியமும் ஒன்றும் மாத்திரமும் ஒன்றும் மாத்திரம் பாருங்கள் இனி நான்கின்ற அடியை கொண்ட எண்கள் என்றால் ஒன்று நான்கு பதினாறு என்ற வகையில் செல்லும் ஆகையால் அடி பத்தெண்டா ஒன்று பத்து நூறு என்று செல்கிறது ஆகவே துவித எண்களுக்கு எவ்வாறு செல்லும் இரண்டின் பூச்சியம் இரண்டின் ஒன்று இரண்டின் இரண்டு இரண்டின் மூன்று என இரண்டின் வலுக்களாகவே செல்லும் பாருங்கள் இரண்டின் பூச்சியம் இரண்டின் ஒன்று இரண்டின் இரண்டு இரண்டின் மூன்று இரண்டின் நான்கு ஆகவே அதன் மானங்கள் காணப்படும் சரிய இரண்டின் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டின் ஒன்று இரண்டு இரண்டின் இரண்டு நான்கு இரண்டின் மூன்று வந்து பாருங்கள் எட்டு இரண்டின் நான்கு பதினாறாக ஆக காணப்படும் இது அடி இரண்டின் போது பயன்படுத்தப்படும் எண் சட்டம் ஆகும் அப்ப எண் சட்டம் என்ற பாருங்கள் அதிகமாக எத்தனை இலக்கம் போடலாம் ஒன்று மட்டும்தான் இங்கே போட முடியும் இரண்டு என்னும்போது அது அடுத்த இடப்பெருமானத்துக்கு வந்துவிடும் ஒவ்வொரு இடப்பெருமானத்திலும் இட இடக்கூடிய ஆகக்கூடிய எண்களின் எண்ணிக்கை ஒன்று தான் ஒன்று மாத்திரம்தான் பூஜ்ஜியமும் ஒன்று தான் இங்கே வரப்போகுது ஆகவே பாருங்கள் இதில் ஒன்று ஒன்று என விட்டோம் என்றால் அது ஒன்று இரண்டு ஆகும் அடி ஒன்று இரண்டு அது வந்து அடி பத்தில் எப்படி இருக்க போது அடி பத்திலும் ஒன்று தான் ஏன் ஓரொன்று ஒன்றாக காணப்படும் ஒன்றின் இடத்திலக்கம் மேலும் ஒரு எண்ணிக்கை போட முடியாது ஆகையால் நாங்கள் என்ன செய்வோம் இப்ப நாங்கள் அதை அகற்றி இரண்டாம் இடத்தில் ஒன்றை போட போறோம் சரியா பாருங்கள் இது ஒன்றின் இடத்திலக்கம் அடுத்தது என்ன போகுது இரண்டின் இடத்திலக்கமாக அமைய போகிறது பாருங்கள் இரண்டின் இடத்திலக்கத்தில் எஞ்சியொராள் வந்தா ஒன்று பூஜ்யம் இரண்டு ஆகும் ஒன்று பூஜ்யம் இரண்டு ஆகும் அப்ப அதன் பெருமதியை சொல்லுங்க பாப்பம் இது இரண்டாம் இடத்தில் ஒன்று உண்டு ஒன்றின் இடத்தில் ஒன்றும் இல்லை பூஜ்ஜியம் இரண்டு ஆகவே இரண்டு பத்து அதாவது என்ன இரண்டு பத்து என நாங்கள் குறிப்பிட முடியும் அதே போல பாருங்கள் நாங்கள் இந்த ஒன்றாம் இடத்திலும் ஒன்றை நாங்கள் சேர்த்தோம் என்றால் அது எங்களுக்கு மூன்று பத்து கிடைக்கும் எவ்வாறு இது ஒன்றுக்கள் ஒன்றுக்கள் அப்ப ஒன்று ஒன்று இரண்டு ஆகும் ஒன்று ஒன்று இரண்டு ஆகவே நாங்கள் பாருங்கள் ஒன்றுகளில் ஒன்று இரண்டுகளிலும் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு ஆகவே அதன் பெருமதி மூன்று பத்து மூன்று பத்து இப்போ மூன்றுக்கு அடுத்த நான்கு எனும் வேணுமென்றால் நாங்கள் எங்கே செய்யணும் நான்குகளில் நாங்கள் அந்த இட நா இடப்பெருமான நான்குகளுக்கு நேரே நாங்கள் ஒன்றினை செலுத்துவோம் பாருங்கள் ஒன்றுகள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு பாருங்கள் ஒன்றுகளில் பூஜ்ஜியம் இரண்டுகளில் பூஜ்ஜியம் நான்குகளில் ஒன்று நான்கு ஆகவே நான்கு அடி பத்து அந்த நான்கினை குறிக்க வேண்டுமெனில் நான்காம் இடத்தில் கொண்டே ஒன்று என விளக்கத்தை இடுகின்றோம் அது அப்ப நான்கு பத்து தான் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டுக்கு சமனாக வருகின்றது ஆகவே இது தொடர்பாக நாங்கள் மேலும் பார்ப்போம் இப்போது மாணவர்களே நாங்கள் இதில் உள்ள எண்களை பார்ப்போம் இங்க பாருங்கள் இது ஒன்று இரண்டு அப்ப இதன் பெருமதி ஒன்று தர ஒன்று ஒன்று பத்து இங்கே சொல்லுங்கள் அடுத்தது ஒன்றுகளில் பூஜ்ஜியம் இரண்டுகளில் ஒன்று ஆகவே ஒன்று பூஜ்யம் இரண்டு இதனை நாங்கள் எழுத முடியும் ஒன்றுகளில் இரண்டு களில் ஒன்று ஆகவே ஒன்று சக ஒன்று சக பூஜ்யம் சக இரண்டு இரண்டு பத்து அடுத்து பாருங்கள் இங்கே ஒன்றுகளில் ஒன்று இரண்டு களில் ஒன்று அப்போ ஒன்று ஒன்று இரண்டு இதன் பெருமதி பத்தில் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்றுகளில் ஒன்று இரண்டுகளில் ஒன்று ஒன்று சக இரண்டு மூன்று பத்து அடுத்து இங்கே சொல்லுங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டில் ஆக இதன் பெருமதி ஒன்றுகளில் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டுகளிலும் பூஜ்யம் நான்குகளில் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஆகவே நான்கு அடி பத்து ஆக அமைகின்றது இங்கே சொல்லுங்கள் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு இதனை நாங்கள் அடி பத்தில் எழுத வேண்டுமெனில் சொல்லுங்கள் ஒன்றுகளில் ஒன்று இரண்டுகளில் எதுவும் இல்லை நான்குகளில் ஒன்று உண்டு அப்போ ஒன்று பூஜ்யம் நான்கு ஐந்து அடி பத்து இவ்வாறு நாங்கள் அடி இரண்டில் உள்ள ஒவ்வொரு எண்களையும் அடி பத்திற்கு மாற்ற முடியும் பாருங்கள் அந்தந்த இடப்பெருமான நிரல்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பெருக்கும் போது அவை பத்தில் உள்ள எண்களாக மாற்ற முறும் அடுத்து பாருங்கள் இதனை ஒன்று ஒன்று பூஜ்யம் சொல்லுங்கள் ஒன்றுகளில் பூஜ்யம் அடுத்து சொல்ல பொரியல் இரண்டுகளிலும் ஒன்று நான்குகளிலும் ஒன்று ஆகவே பூஜ்யம் இரண்டு நான்கு ஆறு பத்து மேற்குறித்தவாறு அடி இரண்டை கொண்ட எண்களில் எண் சட்டங்களில் காட்டலாம் எண் சட்டங்களில் காட்டியவற்றை நாங்கள் என்ன செய்துள்ளோம் அடி பத்திற்கும் இலகுவாக மாற்றியுள்ளோம் அடுத்து மாணவர்களில் பின்வரும் அட்டவணையை நிரப்புக நாங்கள் ஏற்கனவே பார்த்துள்ளோம் அடி அடி இரண்டில் உள்ள எண்களை அடி பத்திற்கு எவ்வாறு மாற்றலாம் எனவும் பார்த்திருக்கிறோம் அந்த ஒழுங்கிலே நாங்கள் இந்த அட்டவணையை நிரப்ப போகிறோம் இரண்டுகளில் ஒன்று ஆகவே ஒன்று இரண்டு இது ரெண்டும் ஒன்றும் மூன்று நான்கும் பூஜ்யமும் என்ன வரும் நான்கு தான் அடுத்தது பாருங்கள் நான்கும் ஒன்றும் ஐந்து ஆறு எனும்போது நான்கு சக இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு ஒன்று நான்கும் இரண்டும் வாரம் ஒன்றும் ஏழு ஆக அமைகிறது அடுத்தது எட்டு எனும் வரும்போது ஏழை விட அதிகமாக இது மேய்ஞ்ச வர முடியாது ஆக விஞ்ச வருங்கள் எட்டாம் இட திலக்கத்தில் மற்ற இனியவை பூச்சி எண் ஒன்று எட்டு ஒன்பது எட்டுடன் ஒன்றை கூட்டும் போது ஒன்பது அடுத்து சொல்லுங்கள் நீங்களே பத்து எட்டுடன் இரண்டை கூட்டும் போது பத்து அடுத்து பதினொன்று எட்டுடன் மூன்றை கூட்ட வேண்டும் எட்டு சக மூன்று பத்து பதினொன்று பன்னிரண்டு எட்டும் நாலும் பன்னிரண்டு எட்டு சக நாலு பன்னிரண்டு பதிமூன்று எட்டு நாலும் பன்னிரண்டு ஒன்றும் பதிமூன்று ஆக அமை அடுத்து பதினான்கின்றால் எட்டு எட்டு நாலும் பன்னிரெண்டு ரெண்டும் பதினான்கு பதினைந்து எட்டு நாலும் பன்னிரெண்டு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினைந்தை விட மேலதிகம் அஞ்சு ஒன்றை விட மேலதிகமாக நாங்கள் போட முடியாது பூஜ்ஜியம் 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 ஒன்று பாருங்கள் இந்த அட்டவணையை நாங்கள் நிரப்புவதன் மூலம் அடி இரண்டு எண்களை அடி பத்து எண்களுக்கும் இடையிலான தொடர்பினை உங்களால் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும் அடுத்து வந்து நாங்கள் மேலதிகமாக சில பயிற்சிகளை பார்ப்போம் இப்போது பாருங்கள் அடி பத்தை கொண்ட எண்களை மிக இலகுவாக அடி இரண்டிற்கு மாற்ற முடியும் அப்போ அடி பத்தை கொண்ட எண்களை அடி இரண்டுக்கு மாற்றுவதை பற்றித்தான் இப்போது உங்களுக்கு மூன்று உதாரணங்கள் தரப்பட்டுள்ளது நாங்கள் பார்த்துள்ளோம் ஏற்கனவே அடி நான்கை கொண்ட இலக்கங்களை அடி பத்திற்கு மாற்றும் போது நான்கால் வகுத்துள்ளோம் இப்போது அடி இரண்டை கொண்ட எண்களாக மாற்றும் போது

இரண்டால் வகுக்கும் போது ஆறு பன்னிரெண்டு மீதி ஒன்று ஈர் மூன்று ஆறு மீதி பூஜ்யம் ஈரொன்று ரெண்டு மீதி ஒன்று 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 பூஜ்யம் ஒன்று மேற்கொடுத்த முறையில் இரண்டால் வகுப்பதன் மூலம் எந்த ஒரு அடிபத்து எண்ணையும் துவித எண்ணாக மாற்ற முடியும் எந்த ஒரு தசம எண்ணையும் நாங்கள் துவித எண்ணாக மாற்ற வேண்டுமெனில் அந்த துவித எண்ணை எந்த அடியாக கொண்டது அடி இரண்டினால் வகுத்தல் வேண்டும் அடுத்து மேலும் சில பயிற்சிகள் இருபத்தி மூன்று அடி பத்தினை நாங்கள் அடி இரண்டுக்கு மாற்றப்போகிறோம் ஆகவே இரண்டு நாள் வகுப்போம் ஈரோண்டு ரெண்டு மீதி பூஜ்யம் பதிமூன்றுக்குள்ளும் மூன்றுக்குள்ளும் ஈரெண்டு ரெண்டு மீதி ஒன்று இனி பதினொன்றை ரெண்டால் வகுத்தால் ஈரஞ்சு பத்து மீதி ஒன்று இனி ஐந்தினை இரண்டால் வகுப்போம் ஈர் ரெண்டு நாலு மீதி ஒன்று அடுத்து இரண்டை இரண்டால் வகுத்தால் ஒரு முறை மீதி பூச்சியம் அப்ப பாருங்கள் ஒன்று பூச்சியம் ஒன்று 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 அடி இரண்டு அடுத்து பாருங்கள் முப்பத்தெட்டு அடி பத்தினை நாங்கள் அடி இரண்டுக்கு போகிறோம் அப்ப எந்த கவனியங்கள் இதை நாங்கள் ரெண்டால வகுப்போம் முப்பத்தெட்டு என்பது பெரிய எண்ணாகியால் நாங்கள் மூன்றாலை முதல் வகுப்போம் அப்ப ரெண்டுக்குள்ள மூன்றுக்குள்ள ரெண்டு எத்தனை முறை ஒரு முறை மீதி ஒன்று பதினெட்டுக்குள்ள ஈரொன்பது பதினெட்டு மீதி இல்லை அது என்ன போடுவோம் இங்கே பூச்சியம் அடுத்து பாருங்கள் மாணவர்களே பத்தொன்பது மீண்டும் ரெண்டால் வகுப்போம் பத்தொன்பதுக்குள்ள வந்து ரெண்டு எத்தனை முறை ஈரொன்பது பதினெட்டு மீதி ஒன்று அடுத்து ஒன்பதனை நாங்கள் ரெண்டால் வகுக்க போகிறோம் ஈர் நான்கு எட்டு மீதி ஒன்று இப்போது நாலு அந்த நால வந்து ரெண்டால் வகுக்கலாம் பாருங்கள் ஈர் ரெண்டு நாலு மீதி பூஜ்ஜியம் இப்போது ரெண்டு வகுப்போம் ஈரொன்று ரெண்டு மீதி பூஜ்யம் ஆக நாங்கள் எழுதுவோம் ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று அடி இரண்டு என எங்களால் எழுத முடியும் பாருங்கள் இப்போது நாங்கள் முப்பத்தெட்டு அடி பத்தினை அடி இரண்டுக்கு மாற்றியுள்ளோம் அடுத்து நாங்கள் பாருங்கள் பதினேழு பத்தை மாற்றுவோம் பதினேழு நாங்கள் இரண்டால் பிரிப்போம் எவ்வளவு பதினேழுக்குள்ள ரெண்டு ஈரெட்டு பதினாறு மிச்சமத்தின ஒன்று ஈரெட்டு பதினாறு அக மிச்சம் உண்டு இனி என்னத்தள வகுக்கோணும் ரெண்டால வகுக்கோணும் எதை வகுக்கப்புறம் எட்ட வகுக்கப்புறம் அப்ப ஈர் நான்கு எட்டு மீதி பூச்சியம் இனி இப்ப நாலு நால வகுப்பம் ரெண்டால ஈர் ரெண்டு நாலு மீதி பூச்சியம் இப்போ இருக்க போறது ரெண்டு ரெண்ட மிச்சம் அப்படி இல்லை அதே ரெண்டு ரெண்டு அளவு ரெண்டு ரெண்டால வகுத்தால் மீதி பூச்சியம் அப்ப பாருங்கள எங்களுக்கு ஒன்று பூஜ்யம் 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 ஒன்று அடி இரண்டு இஞ்ச நீங்கள் மாணவர்களே அடி பத்தில் தரப்பட்டுள்ள எண்களை நாங்கள் அடி இரண்டிற்கு மாற்றியுள்ளோம் அப்போ அடி பத்தில் தரப்பட்டுள்ளவற்றை நாங்கள் அடி இரண்டில் மாற்ற வேண்டுமெனில் இரண்டால் வகுக்க வேண்டும் மீதி வந்து இரண்டிலும் குறைவாக வரும் வரை நாங்கள் மாற்றிக்கொண்டு செல்லுவோம் மேலும் சில வினாக்களை அடுத்து பார்ப்போம் இங்கே கவனியுங்கள் இருபத்தொன்பதனை அடி இரண்டில் போகிறோம் அப்ப அப்போ இருபத்தொன்பதை நாங்கள் இரண்டால் வகுப்போம் இரண்டால் வகுக்கும் போது இங்கே கவனியுங்கள் ஈரோடு ரெண்டு ஈர் நான்கு எட்டு மீதி ஒன்று இரண்டால் வகுக்கும் போது ஈரேழு பதினான்கு மீதி பூஜ்யம் ஈர் மூன்று ஆறு மீதி ஒன்று ஆகை பாருங்கள் இனி மூன்றினை இரண்டால் வகுக்கும் போது ஈரோண்டு இரண்டு மீதி பூஜ்யம் ஆகை பாருங்கள் இங்கே ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு அடுத்து பாருங்கள் முப்பத்தேழு அடி பத்திலே நாங்கள் இரண்டால் வகுக்க போகிறோம் இரண்டால் வகுக்கும் போது மூன்றுக்குள் இரண்டு ஒரு முறை மீதி ஒன்று பதினேழுக்குள் இரட்டு பதினாறு மீதி ஒன்று இரண்டால் வகுக்கும் போது ஒன்பது பதினெட்டு மீதி ஒன்று இரண்டால் வகுக்கும்போது ஈர் நான்கு எட்டு மீதி ஒன்று இரண்டால் வகுக்கும்போது ஈர் ரெண்டு நாலு மீதி பூஜ்ஜியம் ஈர் மீதி பூஜ்ஜியம் அப்போ பாருங்கள் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று 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 இரண்டு இவ்வாறேதான் பாருங்கள் அறுபத்தேழினையும் நாங்கள் வகுப்போம் ஈர் மூன்று ஆறு மீதி இல்லை ஏழுக்குள்ளையும் ஈர் மூன்று ஆறு மீதி ஒன்று ஈரொன்று இரண்டு மீதி ஒன்று பதிமூன்றுக்குள் ஈர் ஆறு பன்னிரெண்டு மீதி ஒன்று ஈர் எட்டு பதினாறு மீதி பூஜ்யம் ஈர் நான்கு எட்டு மீதி பூஜ்யம் இர் இரண்டு நான்கு மீதி பூஜ்யம் ஈரொன்று இரண்டு மீதி பூஜ்யம் ஆகவே பாருங்கள் ஒன்று பூஜ்யம் 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 ஒன்று ஒன்று அடி இரண்டு அப்போ பாருங்கள் நாங்கள் அடி பத்தில் உள்ள எண்களை அடி இரண்டுக்கு மாற்றுகின்றோம் இப்போ எழுபத்தி மூன்று இணைப்பேரங்கள் நாங்கள் இங்கால் எழுதுவோம் எழுபத்தி மூன்றினை அடி இரண்டுக்கு போகிறோம் ஈர் மூன்று ஆறு ஒன்று மீதி பதிமூன்றுக்கு ஈர் ஆறு பன்னிரெண்டு ஒன்று மீதி ஈரொண்டு இரண்டு ஈர் எட்டு பதினாறு மீதி பூஜ்யம் ஈர் ஒன்பது எட்டு மீதி பூஜ்யம் எட்டு மீதி ஒன்று இரண்டு நான்கு மீதி பூஜ்யம் ஈர் ஒன்று இரண்டு மீதி பூஜ்ஜியம் அப்ப பாருங்கள் ஒன்று பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று அடி இரண்டு அப்ப பாருங்கள் தற்போது நாங்கள் அடி பத்தில் உள்ள எண்களை அடி இரண்டுக்கு மாற்றியுள்ளோம் அடுத்து அடி இரண்டுள்ள எண்களை அடி பத்திற்கு எவ்வாறு மாற்றலாம் என்பதை பார்ப்போம் ஏற்கனவே நாங்கள் ஒன்று பார்த்த ஒன்றுதான் அதை பாருங்கள் எவ்வாறு மாற்ற முடியும் ஒன்று களில் ஒன்று இரண்டு களில் பூஜ்யம் நான்கு களில் ஒன்று ஆகவே ஓரொண்டு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான் ஒன்று நாலு நாலு ஒன்றும் ஐந்து அடி பத்து அப்போ இங்க பாருங்கள் ஒன்றுகளில் ஒன்று ஆகவே ஒரு ஒன்று இரண்டுகளில் பூஜ்ஜியம் ஆகவே பூஜ்யம் நான்குகளில் ஒன்று நான்கு நான்கு எட்டுகளில் ஒன்று எண்ணொன்று எட்டு ஆகவே பதிமூன்று அடி பத்து ஒன்றுக்கள் இரண்டுகள் நான்குகள் எட்டுகள் பதினாறுகள் என்று செல்லும் இரண்டின் பூஜ்ஜியம் இரண்டின் ஒன்று இரண்டின் இரண்டு இரண்டின் மூன்று இரண்டின் நான்கு என இரண்டின் வலுக்களில் தான் இடப்பெருமானங்கள் இடம்பெறும் அவை ஒன்று இரண்டு நான்கு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு என்றவாறு செல்லும் இங்கே பாருங்கள் ஒன்றுகளில் பூஜ்ஜியம் இரண்டுகளில் ஒன்று நான்குகளில் பூஜ்யம் எட்டுகளில் ஒன்று ஓர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஈரோண்டு ரெண்டு நான் பூஜ்ஜியம் பூஜ்யம் இன்னொன்று எட்டு அப்படின் ரெண்டும் பத்து அடி பத்து அடி இரண்டிலிருந்து அடி பத்துக்கு மாற்றுகிறோம் பாருங்கள் ஒன்றுகளில் ஒன்று இரண்டுகளில் பூஜ்ஜியம் நான்குகளில் ஒன்று எட்டுகளிலும் ஒன்று பதினாறுகளிலும் ஒன்று ஆகவே ஒன்று பூஜ்ஜியம் நான்கு எட்டு பதினாறு இது வந்து இருபத்தொன்பது அடி பத்து ஆகவே மேலும் சில வினாக்களை அடுத்து பார்ப்போம் இங்கே கவனியுங்கள் இங்கே பாருங்கள் ஒன்றுகளில் ஒன்று இரண்டுகளில் பூஜ்ஜியம் நான்குகளில் ஒன்று எட்டுகளில் பூஜ்ஜியம் பதினாறுகளில் ஒன்று ஓரொன்று ஒன்று ஈர் பூஜ்ஜியம் பூஜ்யம் நொன்று நாலு எண் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பதினாறு ஒன்று பதினாறு அது பாருங்கள் இருபத்தி ஒன்று அடி பத்து ஆறாவது வினாவை பாருங்கள் ஒன்றுகளில் ஒன்று இரண்டுகளில் பூஜ்ஜியம் நான்குகளில் ஒன்று எட்டுகளில் பூஜ்ஜியம் பதினாறுகளில் ஒன்று முப்பத்தி ரெண்டுகளிலும் ஒன்று ஆகிய ஒன்று பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் பதினாறு முப்பத்தி ரெண்டு நாலு மாறும் பத்து மூன்றும் பதிமூன்று ஒன்று மீதி ஐம்பத்தி மூன்று அடி பத்து அடுத்து இங்கே கவனியுங்கள் ஒன்றுகளில் ஒன்று இரண்டுகளில் பூஜ்யம் அடுத்து பாருங்கள் நான்குகளிலும் பூஜ்யம் எட்டுகளில் ஒன்று பதினாறுகளில் ஓ பூஜ்யம் முப்பத்தி ரெண்டுகளில் ஒன்று பாருங்கள் ஒன்றுகளில் ஒன்று ரெண்டுகளில் பூஜ்யம் நான்குகளில் பூஜ்யம் எட்டில் ஒன்று பதினாறில் பூஜ்யம் முப்பத்தி ரெண்டில் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாற்பத்தொன்று அடி பத்து இவ்வி இவ்வாறே நாங்கள் எந்த ஒரு அடியிலும் உள்ள எண்களை அடி பத்தில் மாற்றுவது இமிக இலகுவானது அடி இரண்டில் என்றால் ஒன்று இரண்டு நான்கு எட்டு பதினாறு இரண்டின் வலுக்கல்ல நாங்கள் எழுதுவோம் அடி நான்கில் என்றால் ஒன்று நான்கு பதினாறு அறுபத்தி நான்கு என்றவாறு நாலின் பூஜ்ஜியம் நாலின் ஒன்று நாலின் ரெண்டு நாலின் மூன்று என்றவாறு செல்லுவோம் அதே போலதான் கவனியுங்கள் இங்கு அடி இரண்டு அன்றவடியால் மிக இலகுவாக மாற்றியுள்ளோம் அடுத்து துவித எண்களை நாங்கள் போகிறோம் துவித எண்களை துவித எண்களோடு எவ்வாறு கூட்ட முடியும் பாருங்கள் பூச்சியமும் ஒன்றும் ஒன்று இங்கே பாருங்கள் நான்கு வித்தியாசமான முறைகளில் நாங்கள் கூட்ட முடியும் இப்ப பாருங்கள் பூச்சியம் இரண்டுடன் பூச்சியம் இரண்டு என கூட்டினால் அது பூச்சியம்தான் அது இப்பவும் மாறாது பூச்சியத்துடன் நாங்கள் ஒன்றினை கூட்டும் போது ஒன்றுதான் அதே வேளைகளில் ஒன்று சக ஒன்று என வரும்போது பூச்சியம் ஒன்று சக ஒன்று என வரும்போது இங்கே இரண்டு என வர வேண்டும் அடி இரண்டை கொண்ட எண்களிலே இரண்டு என நாங்கள் பயன்படுத்த முடியாது அப்போ ஒன்று ஒன்றும் அது எங்க வருது ஒன்று பூச்சியமாக அமைகிறது இரண்டுக்குரிய இடப்பெருமானம் இரண்டு ஆகவே என்ன வரும் ஒன்று பூச்சியமாக எழுதுவோம் பாருங்கள் இர இந்த இரண்டால் வகுத்தால் ஒன்று மீதி பூச்சியம் ஒன்று பூச்சியம் அதே போல பாருங்கள் ஒன்று சக ஒன்று சக ஒன்று எனில் மூன்று மூன்றினை நாங்கள் எழுத முடியாது அதனை நாங்கள் இரண்டு சக ஒன்று என கருதலாம் ஆகவே ஒன்று ஒன்று இரண்டு என எழுதலாம் அப்ப பாருங்கள் ஒன்றும் ஒன்றும் சேரும்போது ஒன்று பூஜ்ஜியம் பத்து என ஞாபகம் பெற்றிருங்கள் ஒன்று 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 என வரும்போது பதினொன்று ஒன்று எழுதி ஒன்று மீதி அது எவ்வாறு வந்தது இரண்டு சக ஒன்று இரண்டுக்குரியது ஒன்று ஒன்று இரண்டா இரண்டுக்குரிய இடப்பெருமானம் ஆகதான் பாருங்கள் ஒன்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்றும் ஒன்றும் பூஜ்ஜியம் எழுதி ஒன்று மீதி ஒன்றும் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்றும் ஒன்று ஒன்று ஒன்றும் ஒன்று இதனை நாங்கள் மிக இலகுவாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பாருங்கள் ஒன்றும் பூஜ்ஜியமும் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்றும் ஒன்று ஒன்றுடன் எதையும் கூட்டவில்லை ஒன்றும் பூஜ்ஜியம் ஒன்று தான் அப்போ பாருங்கள் மிக இலகுவாக இங்கு கூட்டுங்கள் ஒன்றும் ஒன்றும் பூஜ்ஜியம் ஒன்று மீதி மீதி ஒன்றுடன் இந்த ஒன்று சேரும்போது பூஜ்ஜியம் ஒன்று மீதி இங்கே வரும்போது ஒன்று ஒன்றும் பூச்சியம் ஒன்று மீதி மீண்டும் இந்த ஒன்றுடன் ஒன்று சேரும் போது பூச்சியம் ஒன்று மீதி ஒன்று ஒன்றும் பூச்சியம் ஒன்று ஒன்று மூன்று ஒன்று என்றால் ஒன்று மீதி ஒன்று பாருங்கள் ஒன்று ஒன்றும் பூச்சியம் ஒன்று மீதி பூச்சியம் ஒன்றும் ஒன்று ஒன்று ஒன்றும் பூச்சியம் ஒன்று மீதி அந்த ஒன்று ஒன்றும் பூச்சியம் ஒன்று மீதி அடி இரண்டு ஆகிய மாணவர்கள் பாருங்கள் இந்த இரண்டு வினாக்களையும் நீங்கள் மிக இலகுவாக ஞாபகம் வைத்திருப்பதன் மூலம் செய்ய முடியும் அடுத்த வினாக்களை பார்ப்போமா இங்கே கவனியுங்கள் பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்யம்தான் ஒன்று இல்ல பூஜ்யம் போனால் ஒன்று ஒன்றும் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்யம் ஒன்றும் ஒன்று ஒன்றும் பூஜ்ஜியம் ஒன்றுதான் பாருங்கள் பூஜ்ஜியம் 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 தான் ஒன்றுடன் பூஜ்ஜியத்தை கூட்டும் போது ஒன்று பூஜ்ஜியத்துடன் ஒன்று சேரும் போதும் ஒன்றுதான் ஒன்றுடன் எதையும் கூட்டவில்லை ஒன்றுதான் அடி இரண்டு இங்கே கவனியுங்கள் ஒன்றும் ஒன்றும் பூஜ்ஜியம் ஒன்று மீதி இப்போது மூன்று வந்துடுது அப்ப என்ன வரும் ஒன்று எழுதி ஒன்று மீதி அந்த ஒன்று இஞ்சு சேரும் போது பூச்சியம் ஒன்று மீதி அந்த ஒன்றை கூட்டும் போது பூச்சியம் ஒன்று மீதி ஒன்று வந்தால் ஒன்று ரெண்டு வந்தால் பூச்சியம் ஒன்று மூன்று வந்தால் ஒன்று ஒன்று அதை தவிர வேறு எதையும் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை பூச்சியம் ஒன்றும் ஒன்று ஒன்று ஒன்றும் ரெண்டு அல்லோ அப்போ பூச்சியம் எழுதி ஒரு மீதி அந்த ஒரு மீதி இந்த ஒன்றும் இரண்டன்றால் பூச்சியம் எழுதி ஒரு மீதி ஏற்கனவே ஒன்று இருக்கு அந்த ஒன்று சேரேக்க இரண்டு போது பூச்சியம் எழுதி ஒரு மீதி அங்கே நாங்கள் அந்த ஒரு மீதி இங்கே கூட்டும்போது இரண்டு ஆகவே பூச்சியம் எழுதி ஒரு மீதி அடி இரண்டு அடுத்த கவனிங்கள் இங்கே ஒன்றும் பூச்சியமும் ஒன்று ஒன்றும் ஒன்றும் இரண்டென்றால் பூச்சியம் எழுதி ஒரு மீதி அந்த ஒன்றும் இங்கே இரண்டு ஆகவே பூச்சியம் எழுதி ஒரு மீதி அந்த ஒன்று இங்கே சேரும்போது போது பூச்சியம் எழுதி ஒரு மீதி இப்போது இந்த ஒன்றை சேரும்போது இப்போது இது பூச்சியம் ஒரு மீதி அந்த ஒன்று சேரும்போது பூச்சியம் எழுதி ஒரு மீதி அடி இரண்டு என கட்டாயம் எழுதுதல் வேண்டும் இப்போ இங்க பாருங்க ஒன்று ஒன்றும் இரண்டு ஆகவே பூச்சியம் எழுதி ஒரு மீதி அப்போ ஒன்று இரண்டு மூன்றென்றால் ஒன்று எழுதி ஒரு மீதி இப்போது மீண்டும் ஒன்றென்றால் ஒன்று எழுதி ஒரு மீதி இப்போது இஞ்ச பாருங்கள் ஒன்று ஒன்றும் இரண்டு பூச்சியம் எழுதி ஒரு மீதி ஒன்று மூன்றும் இரண்டு பூச்சியம் எழுதி ஒரு மீதி இப்போது இந்த மீதி ஒன்று வரைக்கு பூஜ்ஜியம் எழுதி ஒரு மீதி இப்போது ஒன்று மீதி அப்போ ஒன்று மூன்றும் இரண்டு மூன்றும் மூன்று மூன்று அணில் ஒன்று எழுதி ஒரு மீதி அடி இரண்டு ஆகவே பாருங்கள் இது தொடர்பாக மேலும் பார்ப்போம் இப்போது நாங்கள் துவித எண்களை கழிக்கப் போகின்றோம் துவித எண்களை கழிப்பதற்கு மிக இலகுவாக பாருங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று போனால் பூஜ்யம் ஒன்றிலிருந்து பூஜ்ஜியம் போனால் ஒன்று ஒன்றிலிருந்து ஒன்று போனால் பூஜ்ஜியம் இதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை பாருங்கள் ஒன்றில் இருந்து ஒன்றை கழித்தோம் பூஜ்ஜியம் ஒன்றிலிருந்து பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆனால் நாங்கள் இந்த எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு முன்னுள்ள பூஜ்ஜியம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை பாப்போம் இப்போது இங்கே கழிப்போம் ஒன்றிலிருந்து ஒன்று போனால் பூச்சியம் ஒன்றிலிருந்து பூச்சியத்தை கழிச்சோம் என்ன வரும் ஒன்று தான் பூச்சியத்திலிருந்து ஒன்றை கழிக்க இல்லாது வளமையாக நாங்கள் என்ன நாங்கள் அடி பத்த கொண்ட இலக்கங்கள்ல இப்ப நாற்பத்தி மூன்றிலிருந்து பதினேழு நாங்கள் கழிக்க வேண்டுமெனில் மூன்றில் ஏழு போகாதனில் இங்கே இஞ்சி எடுக்கும்போது இது பத்தாக வரும் பதினூன்றில் ஏழு போன ஆறு இது இருபத்தி என எழுதுவோம் இந்த பத்து எவ்வாறு வந்தது அடி பத்த கொண்ட இலக்கங்கள் ஆகவே நாங்கள் இங்கே அடி ரெண்டை கொண்டு இலக்கங்களாகியால் இங்கே கடன் எடுக்கும் போது ஒவ்வொன்றும் இரண்டாக வரும் அப்போ இரண்டில் ஒன்று போனால் ஒன்று இப்போ இதில் ஒன்றும் இல்லை இதுதான் உங்களுக்கு முக்கியம் என்னது இங்கே கடன் எடுக்கும் போது பத்து என கருதாதீர்கள் அது வந்து இரண்டு பாருங்கள் ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்ஜியம் ஒன்றில் பூஜ்ஜியம் போனால் ஒன்று இப்போ இந்த ஒன்றை பெற்றுக் கொண்டு அது என்ன வந்துடுது இப்போ ரெண்டாக வந்துட்டுது அப்போ ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று கவனியங்கள் இங்க கடன் எடுக்கும் போது அந்த அடிக்குரிய பெருமானம் அடி நான்கு கொண்டன்கள்ல நாங்கள் கடன் ஒன்றை கடன் எடுக்கும் போது நான்காக மாறும் அடி பத்த கொண்ட இலக்கங்கள்ல அது வந்து பத்தாக இருக்கும் அப்ப மேலும் சில கழித்தல்களை பார்ப்போம் ஒன்றில் ஒன்று போனால் பூச்சியம் இங்கே கவனியங்கள் பூஜ்யத்தில் ஒன்றை நாங்கள் கழிக்க இலாது அப்ப நாங்க என்ன செய்வோம் இங்கே இருந்து போற இல்லாது அடுத்த விட்டையில் இங்கே இருந்து நாங்கள் இஞ்ச கொண்டு விரைக்க இரண்டு அந்த இரண்டில் இஞ்ச விரைக்க இங்கே வந்து இரண்டாக இருக்கும் இந்த இரண்டில் ஒன்றை நாங்கள் எடுக்கும்போது இங்கே இரண்டாக வரும் அதை பாருங்கள் ஒவ்வொரு இடப்பெருமானத்துக்கும் செல்லும் போது அது இரண்டு மடங்காக மாறிக்கொண்டு செல்லும் அப்போ இரண்டில் ஒன்று போனால் ஒன்று இந்த இருந்து இரண்டில் ஒன்றை கொடுத்தபடியால் ஒன்றில் ஒன்று போனால் பூச்சி இப்போது ஒன்று இருக்கின்றது ஆகவே இது இரண்டு ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்யம் இரண்டில் ஒன்று போனால் ஒன்று ஒன்றில் இருந்து ஒன்று போனால் பூஜ்ஜியம் ஒன்றிலிருந்து பூஜ்யம் போனால் ஒன்று இந்த படிமுறையை நாங்கள் அங்காலே எழுதியுள்ளோம் இங்கே பாருங்கள் இதில் ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்யம் ஆனால் இந்த பூஜ்யத்திலிருந்து ஒன்றை நாங்கள் இயலாது அப்போ நாங்கள் இங்கே இருந்து போவோம் இருந்து இங்கே வந்த மண்டை இப்ப ரெண்டு அப்ப ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று இப்ப நாங்கள் இருந்த ஒன்றையும் அங்கே கொடுத்துட்டோம் இப்போ எங்களிடம் இல்லை அப்ப நாங்கள் அங்கால முன்னுக்கு வாங்கினோம் என்றால் இந்த ஒன்றில் இருந்து இஞ்ச வரைக்கு மீண்டும் ரெண்டு அந்த ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று இப்போது பூச்சியம் அது நாங்கள் கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை பூச்சியம் தான் இங்கல் ஒன்று பூச்சியம் ஒன்று அடி இரண்டு மேலும் சில வினாக்கள் பாருங்கள் இப்போது ஐந்தாவது வினாவை பூஜ்யத்திலிருந்து ஒன்றை நாங்கள் கழிக்க இங்கே இருந்து வேண்டுவோம் அப்ப இரண்டில் ஒன்று போனால் ஒன்று இப்ப இவருக்கு இருந்ததும் கொடுத்து விட்டார் அப்ப பூஜ்ஜியம் பூஜ்யத்தில் பூஜ்யம் போனால் பூஜ்யம் ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்ஜியம் ஒன்றில் பூஜ்ஜியம் போனால் ஒன்று அடி இரண்டு அடுத்த கழித்துல பாருங்கள் ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்யம் இந்த ஒன்றில் இந்த கடன் எடுத்தால் இங்க ரெண்டிலே ஒன்று போனால் ஒன்று இருந்த ஒன்றை கொடுத்துட்டோம் பூஜ்யத்தில் பூஜ்ஜியம் போனா பூஜ்யம் இப்போ பூஜ்யத்தில் போகாது ஆகவே கடன் எடுத்தால் இரண்டில் ஒன்று போனால் ஒன்று இது பூஜ்யம் அது முன்னுக்கு பூஜ்ஜியம் போட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து பாருங்கள் ஏழாவது வினாவை பூச்சியத்தில் ஒன்று போகாது அப்போ இங்கே இருந்து விரவணுன்னாங்கள் இந்த ஒன்றிலேருந்து இங்கே வந்து இந்த இங்கேருந்து இங்கே போய் இங்கே போய் இங்கே போய் தான் விர வேணும் அப்போ இந்த ஒன்றிலேருந்து இங்கே வந்தால் ரெண்டு அந்த ரெண்டில் ஒன்று எடுத்தால் இங்கே ரெண்டு இந்த ரெண்டில் எடுத்தால் இந்த ரெண்டிலேருந்து இங்கே போய் இப்போ இங்கே ரெண்டு வந்து நிற்குது ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று இப்போ இதில் ஒன்று மிஞ்சம் இருக்கும் ஒன்றில் ஒன்று போனால் பூச்சியம் ஒன்றில் பூச்சியம் போனால் ஒன்று ஒன்றில் ஒன்று போனால் பூச்சியம் இங்கே முன்னுக்கு ஒன்றும் இல்லை அப்போ ஒன்று பூச்சியம் ஒன்று அடி ரெண்டு முன்னுக்குள்ள பூஜ்யங்களை பற்றி நாங்கள் அவசியப்படம் கவலைப்பட தேவையில்லாத தேவையில்லாத ஒன்று இங்கே பாருங்கள் ஒன்றில் பூச்சியம் போனால் ஒன்று பூஜ்ஜியத்தில் ஒன்று போகாத ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று இப்போ பூஜ்ஜியம் இங்கே இருந்தால் ஒன்று இங்கே பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு அடுத்து ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்ஜியம் ஒன்றில் பூஜ்ஜியம் போனால் ஒன்று ஒன்றில் பூஜ்ஜியம் போனால் ஒன்று இங்கே இரண்டில் ஒன்று போனால் ஒன்று அடி இரண்டு இப்போது கவனியுங்கள் ஒன்றில் பூஜ்ஜியம் போனால் ஒன்று ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்ஜியம் ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்ஜியம் ஒன்றில் பூஜ்ஜியம் போனா ஒன்று ஒன்றில் பூஜ்ஜியம் போனா ஒன்று ஆகவே பாருங்கள் இவ்வளவு கழித்தல்களை நீங்கள் இலகுவாக செய்து பார்ப்பதன் மூலம் மேலும் பயிற்சி பெறுவீர்கள் அடுத்து மேலும் சில வினாக்கள் இப்போது பாருங்கள் நாங்கள் தீர்க்க இப்ப கூட்டலும் கழித்தலும் இணைந்ததாக வினாக்கள் உண்டு அப்ப கூட்டலும் கணித்தலும் இணைந்ததான வினாக்களோ அல்லது இரு தடவைகள் கூட்டலோ அவ்வாறு வரும்போது ஒவ்வொரு படிமுறையாக நீங்கள் செய்தல் வேண்டும் முதலில் இந்த இரண்டையும் கூட்டுவோம் வரும் விடையிலிருந்து அதனை கழிப்போம் அப்ப என்ன செய்வோம் முதலில் இந்த இரண்டையும் கூட்டுவோம் எவ்வாறு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று 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 பூஜ்ஜியம் அடி இரண்டு இந்த இரண்டை நாங்கள் கூட்டப்போகிறோம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு அதிலிருந்து ஒன்று 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 அடி இரண்டினை கழிப்போம் ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்ஜியம் ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்ஜியம் இரண்டில் ஒன்று போனால் ஒன்று அடி இரண்டு ஆகவே ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அடி இரண்டு பேரங்கள் நாங்கள் முதலில் மூன்று இரண்டு செய்கைகளை ஒரேதாக செய்யாமல் ஒவ்வொரு செய்கையாக செய்வதன் மூலம் நாங்கள் இதற்குரிய விடையினை பெற்றுள்ளோம் ஆகவே அடுத்த வினாவுக்கு செல்லுவோம் இங்கே பாருங்கள் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டுடன் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்றினை கூட்டி ஒன்று 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 இரண்டினை கழிக்கப் போகிறோம் ஆகவே ஒன்று 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 அடி இரண்டில் இருந்து ஒன்று 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 இரண்டினை கழிப்போம் பூஜ்ஜியம் 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 ஒன்று அடி இரண்டு அப்போ பாருங்கள் ஒன்று பூஜ்ஜியம் 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 அடி இரண்டு அடுத்த மாணவர்கள் இங்கே கவனிங்கள் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இரண்டில் இருந்து ஒன்று ஒன்று இரண்டை கழித்து மீண்டும் ஒன்று பூஜ்ஜியத்தை கழிக்கப் போகிறோம் அது இப்போ பேரங்கள் இதில் கழித்தல் கழிக்கப் போகிறோம் ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்ஜியம் பூஜ்யத்தில் ஒன்று எடுக்க போகாது ஆகவிஞ்ச கடன் எடுத்தல் இரண்டில் ஒன்று போனால் ஒன்று இப்போது எங்களிடம் பூஜ்ஜியம் ஒன்று மீண்டும் நாங்கள் கழிப்போம் பூஜ்ஜியம் ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு இதற்கான விடை ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அடி இரண்டு ஆகிய மாணவர்களை அடுத்து இப்போது பாருங்கள் நாங்கள் இவ்வளவு நேரம் செய்த செய்திகளை இப்போது பார்ப்போம் ஒன்றும் பூஜ்ஜியமும் ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியமும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்றும் ஒன்று ஒன்று ஒன்றும் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஒன்றும் ஒன்று பூஜ்ஜியம் அடி இரண்டை கொண்டு இவ்வட்டவணியை நாங்கள் நிரப்பியுள்ளோம் அடி எட்டின் போது பயன்படுத்தப்படும் எண்களின் தொடை அடி பத்தின் போது பயன்படுத்தப்படும் எண்களின் தொடை பூஜ்ஜியம் தொடக்கம் ஒன்பது அடி நான்கை கொண்டு பயன்படுத்தப்படும் தொடை வந்து பூஜ்ஜியம் தொடக்கம் மூன்று அப்போ அடி எட்டை கொண்டு என்ன வரும் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆம் மாணவர்களே அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்லுவோம் இங்கே கவனியுங்கள் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இவ்விளக்கங்களை எந்த அடியின் போது பயன்படுத்துவோம் எந்த அடியை கொண்ட எண்களை எழுதும் போது இவற்றினை பயன்படுத்துவோம் மொத்தமாக ஆறு இலக்கங்கள் ஐந்து வரை உள்ள இலக்கங்கள் அப்போ என்ன அடி ஆறை உடைய எண்களை எழுதும் போது மொத்தம் ஆறு இலக்கங்களை பயன்படுத்துகின்றோம் பத்திற்கு மேற்பட்ட பன்னிரண்டு போன்ற அடியை பயன்படுத்த முடியுமா அவ்வாறு பயன்படுத்த தேவையான எண்களின் தொடை யாது இப்ப இந்த கவனிங்கள் நாங்கள் பத்துக்கு மேற்பட்ட எண்களை அடிகளை கொண்ட எண்களை பயன்படுத்தும் போது ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்துவோம் நீங்கள் இது வந்து இது ஒரு உங்களுக்கு ஒரு மேலதிகமான ஒரு தகவல் அதாவது என்ன பூஜ்யம் தொடக்கம் ஒன்பது வரையான பத்து இலக்கங்களையும் மேலதிகமாக நாங்கள் என்ன செய்வோம் எனில் இப்ப பன்னிரெண்டு போன்ற அடி என்றால் இன்னும் இரண்டு இலக்கங்கள் வேணும் அதற்கு ஏபிஎனு மே எழுத்துக்களையும் பயன்படுத்துவோம் அப்ப பாருங்கள் பூஜ்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு 9, ஏபி நீங்கள் தகவல் தொழில் வாழ்ப்பு தொழில்நுட்பத்தை நீங்கள் தரம் பத்திலே பதினொன்றிலே கற்கும் போது இப் பதினாறு அடி பதினாறினை கொண்ட எண்களை பற்றி கற்பீர்கள் அங்கே பூஜ்ஜியம் தொடக்கம் ஒன்பது வரையான இலக்கங்களுடன் ஏபிசிடி எனும் ஆங்கில எழுத்துக்களையும் அங்கே பயன்படுத்துவோம் பதினாறு எழுத்துக்கள் எங்களுக்கு அங்கே தேவை ஆகவே எங்களுக்கு இதிலே பத்து தான் இருக்குது மேலதிகமாக ஏபிசிடி இஎஃப் எனும் அந்த ஆறு எழுத்துக்களையும் நாங்கள் அங்கே பயன்படுத்துவோம் ஆகவே மாணவர்களே இதுவரை நாங்கள் துவித எண்கள் பற்றிய ஒரு சிறிய பாடத்தை பாடலகை நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்துள்ளோம் இது தொடர்பான எங்களது பாடப்புத்தகத்தில் உள்ள வினாக்கள் உதாரணங்கள் என்பவற்றினை அடுத்து பார்க்கவுள்ளோம் இப்போதுக்காக நீங்கள் உதாரணம் ஒன்று பின்வரும் ஒவ்வொரு தசம எண்ணையும் துவித எண்ணாக எழுதுக அப்போ எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தசம எண்ணையும் துவித எண்ணாக நாங்கள் எழுத வேண்டுமெனில் அந்த தசம எண்ணை துவித எண்ணின் அடியாகிய இரண்டினால் இறுதி வரை வகுத்து கொண்டு செல்லுவோம் அப்ப பாருங்கள் முப்பத்தி ரெண்டினை இரண்டால் வகுத்தால் பதினாறு மீதி பூச்சியம் மீண்டும் இரண்டால் வகுப்போம் எட்டு மீதி பூச்சியம் இரண்டால் வகுப்போம் நான்கு மீதி பூஜ்யம் இரண்டால் வகுப்போம் இரண்டு மீதி பூஜ்யம் இரண்டினை இரண்டினால் வகுப்போம் ஒன்று மீதி பூஜ்யம் ஆகவே பாருங்கள் ஒன்று பூஜ்யம் 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அடி இரண்டு அதாவது நாங்கள் முப்பத்தி ரெண்டு அடி பத்தினை அடி இரண்டில் எழுதும் போது ஒன்று பூஜ்ஜியம் 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 அடி இரண்டு ஆக அமையும் அதே போல பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி நான்கு பத்தினை எழுதுவோம் நூற்று ஐம்பத்தி நான்கு அதனை நாங்கள் இரண்டால் வகுத்தால் ஈரேழு பதினான்கு மீதி ஒன்று பதினான்கு கைரேழு பதினாலு மீதி பூஜ்ஜியம் இரண்டால் வகுத்தால் ஈர் மூன்று ஆறு மீதி ஒன்று பதினேழுக்குள்ளே இரட்டு பதினாறு மீதி ஒன்று இரண்டால் வகுக்கும் போது ஈரோண்டு இரண்டு ஒன்று மீதி பதினெட்டுக்குள்ள ஈரொன்பது பதினெட்டு இரண்டு நாள் வகுக்கும் போது ஈரொன்பது பதினெட்டு மீதி ஒன்று இரண்டு நாள் வகுப்போம் ஈர் நான்கு எட்டு மீதி ஒன்று ரெண்டு நாலு மீதி பூஜ்யம் ஈரோண்டு ரெண்டு மீதி பூஜ்யம் அப்ப பாருங்கள் ஒன்று பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று ஒன்று பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் அடி இரண்டு என இங்கே விடை வருகிறது பாருங்கள் இந்த இரண்டு உதாரணங்களையும் அடி பத்தில் உள்ள எண்களை அடி இரண்டுக்கு மாற்றியுள்ளோம் இது தொடர்பான இரண்டு தசம் ஒண்டு பயிற்சியை பார்க்க உள்ளோம் இந்த இரண்டு தசம் ஒன்று பயிற்சியில முதலாவது வினாவானது கீழே தரப்பட்டுள்ள தசம எண்களை துவித எண்களாக தருக அப்ப நாங்கள் பார்ப்போம் ஒவ்வொரு எண்ணாக இவ்வாறு துவித எண்ணாக மாற்றுவோம் என நான்கினை இரண்டினால் வகுப்போம் இரண்டு நான்கு இரண்டால் வகுத்தால் இரண்டு இரண்டு மீதி பூஜ்ஜியம் ஆகவே இது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அடி இரண்டு அடுத்த ஒன்பது ஒன்பது ஒரு தசமகண் அதனை நாங்கள் துவித எண்ணாக மாற்றப் போகிறோம் இர் நான்கு எட்டு மீதி ஒன்று ஈரெண்டு நான்கு மீதி பூஜ்யம் ஈரொண்டு ரெண்டு மீதி பூஜ்யம் ஆகவே ஒன்று பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று அடி இரண்டு ஆம் மாணவர்களே அடுத்த மூன்றையும் நீங்கள் செய்வதற்கு ரெடியா செய்துள்ளீர்களா பார்ப்போமா பாருங்கள் பதினாறு ஈரெட்டு பதினாறு மீதி பூஜ்யம் ஈர் நான்கு எட்டு மீதி பூஜ்யம் ஈதி ரெண்டு நான்கு மீதி பூஜ்யம் ஈரொண்டு ரெண்டு மீதி பூஜ்யம் ஆகிய பேருங்களை வரழுதுவீர்கள் ஒன்று பூஜ்யம் 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 அடி இரண்டு ஆகிய மாணவர்கள் நீங்கள் அடுத்து இருபதினை போகிறீர்கள் ஆகவே இருபதை மாற்றுவோம் பாருங்கள் இரண்டால் வகுத்தால் பத்து மீதி பூஜ்யம் மீண்டும் நாங்கள் இரண்டால் வகுப்போம் ஐந்து மீதி பூஜ்யம் ஐந்தினை இரண்டால் வகுப்போம் இரண்டு நான்கு மீதி ஒன்று இரண்டினை இரண்டால் வகுப்போம் இரண்டு இரண்டு மீதி பூஜ்ஜியம் ஆகவே ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அடி இரண்டு அடுத்து நாங்கள் இருபத்தொன்பதினை மாற்ற வேண்டும் இருபத்தொன்பதனை மாற்றினால் ஈரொண்டு ரெண்டு ஈர் நான்கு எட்டு மீதி ஒன்று ஈரேழு பதினான்கு மீதி பூஜ்யம் மூன்று ஆறு மீதி ஒன்று ஈரோண்டு ரெண்டு மீதி ஒன்று அப்ப பாருங்கள் ஒன்று 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 பூஜ்யம் ஒன்று அடி இரண்டு அப்ப பாருங்கள் இந்த ஐந்து வினாக்களும் நாங்கள் அடி பத்தில் உள்ள அதாவது தசம எண்களை துவித எண்களாக மாற்றியுள்ளோம் அடுத்த வினாவை பார்ப்போம் பாருங்கள் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து எவ்வாறு மாற்றுவது இரண்டால் வகுப்போம் ஈரொன்று ரெண்டு ஒன்று மீதி ஈரேழு பதினான்கு ஒன்று மீதி ஈரெட்டு பதினாறு ஒன்று மீதி ஈர் நான்கு எட்டு மீதி பூஜ்யம் ஈர் இரண்டு நான்கு மீதி பூஜ்யம் ஈரோண்டு ரெண்டு மீதி பூஜ்யம் அப்போ பாருங்கள் ஒன்று பூஜ்யம் 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 ஒன்று ஒன்று அடி இரண்டு அடுத்த நாற்பத்தி மூன்றினை மாற்றுவோம் நாற்பத்தி மூன்றினை இரண்டால் பிரித்தால் இரண்டு நான்கு ஈரொன்று ரெண்டு மீதி ஒன்று ஈர் பத்து இருபது மீதி ஒன்று ஈரைந்து பத்து மீதி பூஜ்யம் ஈர் ரெண்டு நாலு மீதி ஒன்று ஈர் ஒன்று ரெண்டு மீதி பூஜ்யம் அப்போ இப்போ பாருங்கள் ஒன்று பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் ஒன்று 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 பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் ஒன்று ஒன்று அடி இரண்டு அடுத்து ஐம்பத்தி ரெண்டை மாற்றுவோம் ஐம்பத்தி ரெண்டு ரெண்டால வகுப்போம் ஈர் ரெண்டு நாலு ஒன்று மீதி பன்னிரெண்டுக்குள்ள ஈராறு பன்னிரெண்டு மீதி பூஜ்யம் ரெண்டால வகுத்தால் ஈரொண்டு ஈர் மூன்று மீதி பூஜ்யம் இரண்டால் வகுத்தால் ஈராறு பன்னிரெண்டு ஒன்று மீதி ஈர் மூன்று ஆறு மீதி பூஜ்யம் ஈரொண்டு ரெண்டு மீதி ஒன்று ஆகவே பாருங்கள் ஒன்று ஒன்று பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் பூஜ்யம் அடி இரண்டு இப்போது பாருங்கள் இந்த மூன்று எண்களையும் நாங்கள் அடி இரண்டுக்கு அதாவது துவித எண்களாக மாற்றியுள்ளோம் அடுத்து தொன்னூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு பார்ப்போம் நான்கு எட்டு ஒன்று மீதி ஈரெட்டு பதினாறு ஒன்று மீதி

ஆகிய பாருங்கள் அடுத்து நூற்றி அறுபத்தி எட்டு பதினான்கு எட்டு மீதி பூஜ்யம் எட்டு நான்கு மீதி பூஜ்யம் ஈர் ரெண்டு நான்கு ஈரோண்டு ரெண்டு மீதி பூஜ்யம் ஈரெண்டு ரெண்டு இதுல பாருங்கள் சில வேலைகள்ல நீங்கள் விளபிடுவீர்கள் ஈரெண்டு ரெண்டு ஒன்றுக்கு அடங்காத பெண்ண போடணும்

தசம எண்களை துவித எண்களாக மாற்றியுள்ளோம் நாங்கள் இப்போது துவித எண்களை எவ்வாறு தசம எண்களாக மாற்றலாம் என பார்ப்போம் அது மேல என்ன செய்வோம் ஒன்று 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அடி இரண்டு இதனை நாங்கள் தசம எண்ணாக போகிறோம் ஆகவே இது பாருங்கள் இரண்டின் பூஜ்யம் ஆம் இடத்திலக்கம் ஒன்று ஒன்றாம் இடத்தில் இக்கம் அப்ப ஒன்றுகளில் பூஜ்ஜியம் அடுத்தது இரண்டுகளிலும் பூஜ்யம் அடுத்து நான்குகளில் ஒன்று எட்டுகளிலும் ஒன்று பதினாறுகளில் பூஜ்ஜியம் முப்பத்தி ரெண்டுகளில் ஒன்று பாருங்கள் ஒன்று இரண்டு நான்கு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு இரண்டின் வலுக்களில் வரும் ஒவ்வொரு இடப்பெருமானமும் பாருங்கள் இது சரிதானே பாருங்கள் ஓர் பூஜ்ஜியம் பூஜ்யம் ஈர் பூஜ்ஜியம் பூஜ்யம் நான் ஒன்று நான்கு ரெண்டு ஒன்று எட்டு பதினாறு தர பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முப்பத்தி ரெண்டு தர ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆகிய கூட்டினால் நாற்பத்தி நான்கு அடி பத்து அப்போ எங்களுக்கு தரப்பட்ட எண்ணானது ஒன்று பூஜ்யம் ஒன்று ஒன்று பூஜ்யமானது நாற்பத்தி நான்கு அடி பத்திற்கு சமனாக இருக்கும் அடி இரண்டானது நாற்பத்தி நான்கு அடி பத்திற்கு சமனாகும் பயிற்சி இரண்டு தசம் இரண்டு ஏற்கனவே நாங்கள் பார்த்த நாங்கள் இரண்டு தசம் ஒன்று பயிற்சியில துவித எண்களை த தசம எண்களை துவித எண்களாக எவ்வாறு மாற்றுவது என்பதற்காக நாங்கள் இரண்டினால் வகுத்தோம் இப்போது இரண்டு தசம் இரண்டு பயிற்சி என்னது துவித எண்களை எவ்வாறு தசம எண்களாக மாற்றப் போகிறோம் அவ துவித எண்களை எவ்வாறு தசம எண்களாக மாற்றலாம் இரண்டின் வலுக்களில்தான் அதனுடைய இடப்பெருமானம் காணப்படும் அப்ப இடப்பெருமான நிலைகளுக்கு நேரே உள்ள எண்களை பெருக்குவதன் மூலம் நாங்கள் இதனை தசம எண்ணாக மாற்ற முடியும் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஆகவி ஒன்றுகளில் ஒன்று இரண்டுகளில் பூஜ்ஜியம் நான்குகளில் ஒன்று ஓரொன்று ஒன்று ஈர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானொன்று நான்கு ஆகவே ஐந்து அடி பத்து ஆகவே இது ஐந்து பத்தாக இருக்கும் அடுத்தது பென்கள் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்றுகளில் ஒன்று இரண்டுகளில் பூஜ்ஜியம் நான்குகளில் ஒன்று எட்டுக்களில் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு எட்டு ஓரொன்று ஒன்று இரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நாலு எண்ணொன்று எட்டு ஆகவே பதிமூன்று அடி பத்து பதிமூன்று அடி பத்து மேலும் சில எண்களை நாங்கள் தசம எண்களாக மாற்றுவோம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்யம் ஒன்று ஒன்று ஒன்றுகளில் ஒன்று இரண்டுகளிலும் ஒன்று நான்குகளில் பூஜ்ஜியம் எட்டுகளில் ஒன்று ஓரொன்று ஒன்று ஈரொன்று இரண்டு நா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எண்ணொன்று எட்டு ஆகவே பதினொன்று அடி பத்து ஆகவே பாருங்கள் அடுத்து ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டினை நாங்கள் அடிப்பத்துக்கு போகிறோம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்ப பாருங்கள் ஒன்றுகளில் பூஜ்ஜியம் இரண்டுகளிலும் பூஜ்ஜியம் பாருங்கள் நான்குகளில் ஒன்று பாருங்கள் எட்டுகளில் ஒன்று ஓர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு நான்கு எட்டு ஆகவே பன்னிரண்டு அடி பத்து பன்னிரண்டு அடி பத்து பாருங்கள் மேலும் சில வினாக்கள் ஒன்று 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 இரண்டு ஒன்று 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 இரண்டு ஆகவே பாருங்கள் ஒன்றுகளில் ஒன்று இரண்டுகளில் ஒன்று நான்குகளிலும் ஒன்று எட்டுகளிலும் ஒன்று பதினாறுகளிலும் ஒன்று ஊருண்டு ஒன்று ஈரொன்று இரண்டு நொன்று நான்கு இன்னொன்று எட்டு பதினாறுண்டு பதினாறு ஆகவே இது முப்பத்தி ஒன்று அடி பத்து முப்பத்தொன்று அடி பத்து அடுத்து பாருங்கள் அடுத்த எண்ணை பார்ப்போம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று 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 ஆகவே ஒன்றுகளில் ஒன்று இரண்டுகளில் ஒன்று நான்குகளிலும் ஒன்று எட்டுகளில் ஒன்று பதினாறுகளில் பூஜ்ஜியம் இதில் பாருங்கள் எட்டுகளில் பூஜ்ஜியமா பேருங்கள் ஒன்றுகளில் ஒன்று இரண்டுகளில் ஒன்று நான்குகளில் ஒன்று பேருங்கள் அடுத்து எட்டுகளில் பூஜ்ஜியம் அந்த பிள்ளைகளை அடுத்தது பதினாறுகளிலும் பூஜ்யம் முப்பத்தி ரெண்டுகளில் ஒன்று ஓரொண்டு ஒன்று ஈரொன்று இரண்டு நான்கு நாலு எண் பூஜ்ஜியம் பூஜ்யம் பதினாறு தடவை பூஜ்யமும் பூஜ்யம் முப்பத்தி ரெண்டு தடவை ஒன்றும் முப்பத்தி ரெண்டு ஏழு ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது பாருங்க முப்பத்தாறு ரெண்டும் முப்பத்தெட்டும் ஒன்றும் முப்பத்தி ஒன்பது அடி பத்து ஆக இதற்குரியது முப்பத்தி ஒன்பது அடி பத்து ஆகவே பாருங்கள் மாணவர்களே இப்போது நாங்கள் மேலும் இரு எண்களை துவித துவித எண்களில் இருந்து தசம எண்களாக மாற்றியுள்ளோம் அடுத்து ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு பாருங்கள் போதுமான அளவு இடவெளி விட்டு எழுதினீர்களின் அவற்றினை மாற்றுவது மிகச் சுலபமாக இருக்கும் ஒன்றுகளில் ஒன்று இரண்டுகளில் பூஜ்ஜியம் நான்குகளில் ஒன்று எட்டுகளிலும் ஒன்று பதினாறுகளில் பூஜ்ஜியம் முப்பத்தி இரண்டுகளில் ஒன்று அறுபத்தி நான்குகளிலும் ஒன்று அப்போ பாருங்கள் இது ஒன்று பூஜ்ஜியம் நான்கு எட்டு பூஜ்ஜியம் முப்பத்தி ரெண்டு அறுபத்து நான்கு அஞ்சு அஞ்சு மட்டும் பதிமூன்று பதினஞ்சு பத்தொன்பது ஒன்று மீதி நூற்றி ஒன்பது அடி பத்து நூற்றி ஒன்பது அடி பத்து பாருங்கள் இது நூற்றி ஒன்பது அடி பத்துக்கு சமனாக இருக்கும் அடுத்த பாருங்கள் இங்கே ஒன்று 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 பூஜ்ஜியம் 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 ஒன்றுகளில் பூஜ்யம் இரண்டுகளிலும் பூஜ்யம் நான்குகளிலும் பூஜ்ஜியம் எட்டுகளில் ஒன்று பதினாறுகளில் ஒன்று முப்பத்தி ரெண்டுகளிலும் ஒன்று ஓர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் இன்னொன்று எட்டு பதினாறு ஒன்று பதினாறு முப்பத்தி ரெண்டு ஒன்று முப்பத்தி இரண்டு அப்போ பாருங்கள் எட்டு ரெண்டும் பத்து மாதம் பதினாறு ஒன்று மிச்சம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு அடி பத்து ஆகவே மாணவர்களே அடுத்து இங்கே கவனியுங்கள் ஒன்று 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 பூஜ்ஜியம் இரண்டு ஆகவே இது ஒன்றுகளில் பூஜ்ஜியம் இரண்டு களில் ஒன்று நான்கு களில் ஒன்று எட்டுகளிலும் ஒன்று பதினாறுகளிலும் ஒன்று முப்பத்தி ரெண்டுகளிலும் ஒன்று பாருங்கள் இது பூஜ்ஜியம் இரண்டு நான்கு எட்டு பதினாறு முப்பத்தி இரண்டு கூட்டம் பாருங்கள் பத்து இருபது இருபத்தி ரெண்டு இரண்டு மீதி ஆறு அறுபத்தி இரண்டு அடி பத்து அது நீங்கள் அடுத்து ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்றுகளில் ஒன்று இரண்டுகளில் பூஜ்ஜியம் நான்குகளில் பூஜ்ஜியம் எட்டுகளிலும் பூஜ்ஜியம் பதினாறுகளில் ஒன்று முப்பத்தி இரண்டுகளிலும் ஒன்று ஓர் ஒன்று பூஜ்ஜியம் 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 பதினாறு ஒன்று பதினாறு முப்பத்தி ரெண்டு தர ஒன்று முப்பத்தி இரண்டு அப்போ பாருங்கள் ஒன்பது நாற்பத்தி ஒன்பது அடி பத்து ஆகவே இது நாற்பத்தி ஒன்பது அடி பத்து ஆக அமையும் பாருங்கள் இந்த பத்து வினாக்களும் வந்து துவித எண்களை நாங்கள் தசம எண்களாக மாற்றியுள்ளோம் அடுத்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் எனில் துவித எண்களின்ற கூட்டல் கழித்தல்களை பார்ப்போம் உதாரணம் ஒன்று பெருமானம் காண்க இரு துவித எண்களின் கூட்டல் இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே பார்த்துள்ளோம் பூச்சியம் சக பூச்சியம் எனில் பூஜ்யம் என எழுதியுள்ளோம் ஒன்று சக பூஜ்யம் ஒன்று ஒன்றும் ஒன்றும் இரண்டு ஆகவே பூஜ்யம் ஒன்று ஒன்று சக ஒன்று சக ஒன்று என வரும்போது ஒன்று ஒன்று எனவும் எழுதியுள்ளோம் இவை அனைத்துமே துவித எண்கள் ஆகவே பாருங்கள் அவரண்ட கூட்டலையும் நாங்கள் மிக இலகுவாக பார்ப்போம் ஒன்று 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 பூஜ்ஜியம் ஒன்று 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 பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு இந்த இரண்டையும் நாங்கள் கூட்டுவோம் ஒன்று ஒன்றும் பூஜ்ஜியம் ஒன்று மீதி அந்த ஒன்று இங்கே வரும்போது பூஜ்ஜியம் ஒன்றும் ஒன்று இப்போது பாருங்கள் ஒன்று ஒன்றும் இரண்டு அண்டா பூஜ்ஜியம் எழுதி ஒன்று மீதி ஒன்று ஒன்றும் இரண்டும் ஒன்றும் மூன்று ஆகவே ஒன்று எழுதி ஒன்று மீதி இப்போது இங்கே வரும்போது இரண்டு பூஜ்ஜியம் எழுதி ஒன்று மீதி ஆகவே ஒன்று பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் இரண்டு ஒன்று பூஜ்யம் அடி இரண்டு ஆக இங்கே அமைந்துள்ளது அடுத்து பாருங்கள் ஒன்று 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 பூஜ்யம் இரண்டுடன் ஒன்று 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 அடி இரண்டினை கூட்டுவோம் அப்ப பாருங்கள் பூஜ்யம் ஒன்றும் ஒன்றுதான் ஒன்று மூன்றும் இரண்டெனில் பூஜ்யம் எழுதி ஒன்று மீதி ஆகிய ஒன்று 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 மூன்றெனில் ஒன்று எழுதி ஒன்று மீதி ஆகிய ஒன்று ஒன்று எனில் பூஜ்ஜியம் எழுதி ஒன்று மீதி அவங்க பாருங்கள் பூஜ்யம் ஒன்றும் ஒன்று ஒன்று மூன்றும் இரண்டு பூஜ்ஜியம் எழுதி ஒன்று மீதி ஏற்கனவே அங்க இரண்டு மூன்று மூன்று எழுதி ஒன்று மீதி அந்த ஒன்று மூன்றும் இரண்டு பூஜ்ஜியம் எழுதி ஒன்று மீதி ஆகவே பாருங்கள் ஒன்று பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் ஒன்று அடி இரண்டு ஆகவே மாணவர்களை அடுத்த சில பயிற்சிகளை பார்ப்போம் தற்போது பாருங்கள் இரண்டு மூன்று பயிற்சி பெருமானம் காண்க இப்போ நாங்கள் கூட்டல்களை செய்யப் போகிறோம் ஒன்று ஒன்றும் பூச்சியம் ஒன்று மீதி அந்த ஒன்றும் இந்த ஒன்றும் பூச்சியம் ஒன்று மீதி ஒன்று ஒன்றும் இரண்டு ஒன்றும் மூன்று ஒன்று எழுதி ஒன்று மீதி அடுத்து ஒன்று ஒன்றும் பூச்சியம் ஒன்று மீதி ஒன்று ஒன்றும் இரண்டு ஒன்றும் மூன்று எழுதி ஒன்று எழுதி ஒன்று மீதி ஒன்று மூன்று இரண்டு எனின் பூஜ்யம் எழுதி ஒன்று மீதி அந்த ஒன்று மூன்றும் இரண்டு எனில் பூஜ்ஜியம் எழுதி ஒன்று மீதி இப்போது இங்கே ஒரு ஒன்று ஒன்று ஒன்றும் இரண்டு எனில் பூஜ்யம் எழுதி ஒன்று மீதி ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று பூஜ்ஜியம் அடி இரண்டு இங்கே கவனியுங்கள் ஒன்று மூன்றும் பூஜ்யம் அப்போ ஒன்று மீதி ஆக இந்த ஒன்று சேர்ந்தால் ஒன்று மூன்று இரண்டு எனில் பூஜ்யம் எழுதி ஒன்று மீதி இப்போது இங்கே ஒன்று சேரும் போது இரண்டு ஆகவே பூஜ்ஜியம் அழுதி ஒன்று மீதி ஏற்கனவே இரண்டு ஒன்று ஆகவே என்னவெரும் என்றால் ஒன்று மீதி இப்போது இன்னொரு ஒன்றை நாங்கள் கூட்டிடம் என்றால் பூஜ்யம் அழுதி ஒன்று மீதி அடி இரண்டு இரண்டு தசம் மூன்று பயிற்சியின் முதலாவது வினாவின் முதல் மூன்று பகுதியும் பார்த்துள்ளோம் அடுத்து இப்போது பாருங்கள் ஒன்று 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 அந்த இடப்பெருமானங்களுக்கு நேரே எழுதி கூட்டுதல் வேண்டும் ஒன்று 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 பூஜ்ஜியம் இரண்டு ஆக மாணவர்களை கூட்டுவோம் ஒன்றும் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்றும் ஒன்று ஒன்று ஒன்றும் பூஜ்ஜியம் ஒன்று 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 மூன்று நாள் ஒன்று எழுதி ஒன்று மீதி ஆகிய ஒன்று ஒன்றும் பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு இப்போது இங்கே பாருங்கள் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று அடி இரண்டு அதனுடன் ஒன்று ஒன்று இரண்டினை கூட்ட உள்ளோம் பாருங்கள் ஒன்றும் ஒன்றும் பூஜ்ஜியம் ஒன்று மீதி அந்த ஒன்றும் இந்த ஒன்றும் இரண்டும் சேரும் போது மூன்றண்டா ஒன்று எழுதி ஒன்று மீதி அந்த ஒன்றும் பூஜ்ஜியமும் ஒன்று 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 அடி இரண்டு இவை அனைத்தும் கூட்டல்கள் ஏற்கனவே நாங்கள் மூன்று பார்த்துள்ளோம் பயிற்சியில் இதுபோது போது இரண்டு ஐந்து வினாக்களை பார்த்துள்ளோம் அடுத்து இப்போ மூன்றையும் சேர்த்து கூட்ட வேண்டுமெனில் நாங்கள் வல்லனவேன்னு சொன்னாங்க ஏற்கனவே இந்த மூன்றையும் ஒரே அடியாக நாங்கள் கூட்டாமல் இரண்டு இரண்டாக கூட்டுதல் எங்களுக்கு மிக இலகுவாக அமையும் முதல் இந்த இரண்டையும் கூட்டுவோம் வரும் விடையுடன் அந்த ஒன்றை கூட்டுங்கள் பாருங்கள் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று 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 அடி இரண்டுடன் ஒன்று ஒன்று இரண்டினை கூட்டுவோம் ஒன்று ஒன்றும் பூஜ்யம் ஒன்று மீதி அந்த ஒன்று மூன்றண்டால் ஒன்று எழுதி ஒன்று மீதி இப்போது ஒன்று சேரும் போது பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் ஒன்று இனி இதனுடன் உண்ட கூட்டுவோம் அடிகள் குறிப்பிடுவது மிக முக்கியமாகும் அபிஞ்ச பாருங்கள் பூஜ்யம் ஒன்று 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 பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் ஒன்று அடி இரண்டு ஆகிய பாருங்கள் இனி இங்கேயும் அதே போலதான் நாங்கள் இரண்டு இரண்டாக கூட்டுவோம் ஒன்று ஒன்று அடி இரண்டுடன் ஒன்று 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 அடி இரண்டினை முதலில் கூட்டுவோம் ஒன்றும் ஒன்றும் பூச்சியம் ஒன்று மீதி கூட்டம் மூன்றெண்டாம் ஒன்று எழுதி ஒன்று மீதி இங்கே இரண்டு எனின் பூஜ்யம் எழுதி ஒன்று மீதி அடி இரண்டு இனி அடுத்து நாங்கள் ஒன்று 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 ஒன்றினை கூட்டுவோம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஆகவே ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டானது இந்த மூன்றின் கூட்டலாக அமையும் ஆகிய மாணவர்களை அடுத்த வினாவுக்கு செல்லுவோம் இங்கேயும் பாருங்கள் முதலில் இந்த இரண்டையும் கூட்டுவோம் ஒன்று 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 பூஜ்ஜியம் இரண்டுடன் ஒன்று 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 பூஜ்ஜியம் இரண்டினை கூட்டுவோ அப்ப கவனியுங்கள் பூச்சியம் ஒன்று ஒன்றும் இரண்டு எனும்போதும் பூச்சியம் ஒன்று மீதி மூன்று எனும்போது ஒன்று எழுதி ஒன்று மீதி இப்போது மீண்டும் மூன்று எனும்போது ஒன்று எழுதி ஒன்று மீதி இப்போது ஒன்றை நாங்கள் சேர்த்தோம் என்றால் பூஜ்ஜியம் எழுதி ஒன்று மீதி அடுத்து நாங்கள் அதனுடன் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் இரண்டினை கூட்டுவோம் அப்படி அப்படியா மாணவர்கள் என்ன வெவ்வாறு கூட்டுவீர்கள் பாருங்கள் பூஜ்ஜியம் ஒன்று இப்போ ஒன்று ஒன்று நீ என்ன செய்ய போறீங்க பூஜ்ஜியம் எழுதி ஒன்று மீதி அப்ப அங்க போன மண்டா ஒன்றும் ஒன்றும் இரண்டு அப்ப பூஜ்ஜியம் எழுதி ஒன்று மீதி ஒன்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஆகவே இரண்டு ஆகவே மாணவர்களை பாருங்கள் இதுவரை நாங்கள் இவ்வாறான கூட்டல்களை பார்த்துள்ளோம் மேலும் சில பிரச்சினங்களை அடுத்து பார்ப்போம் கீழே தரப்பட்டுள்ள கட்டங்களில் வெற்றுக்கூடுகளினுள் பொருத்தமான வெற்று வெற்றுக்கூடுகளுக்குள்ள அவற்றுக்கு பொருத்தமான இலக்கங்களை நாங்கள் இட வேண்டும் பாருங்கள் ஒன்றாக ஒன்றும் என்னவும் சேர்ந்தால் ஒன்று வரும் ஒன்றுடன் நாங்கள் என்ன பூஜ்யத்தை கூட்டினால்தான் ஒன்றும் மாறாமல் இருக்கும் அடுத்து பாருங்கள் ஒன்று ஒன்றும் இரண்டு ஆகவே பூச்சியம் எழுதி ஒன்று மீதி மிக இலகுவாக நீங்கள் நிலத்துவீர்கள் அடுத்து பாருங்கள் ஒன்றுடன் எண்ணத்தை சேர்த்தால் பூச்சியம் பெறும் ஒன்று மூன்றும் இரண்டு ஆகவே பூச்சியம் எழுதி ஒன்று மீதி ஒன்று மீதி ஏற்கனவே ஆக ஒன்று மூன்றும் இரண்டுடா பூச்சியம் எழுதி ஒன்று மீதி அப்போ ஒன்று மூன்றும் இரண்டு ஒன்று மீதி பெற வேண்டுமானால் இவரும் ஒன்றாக இருத்தல் வேண்டுமேன் இரண்டு சாக ஒன்று தான் மூன்று ஆக அந்த ஒன்று மீதி இஞ்ச வரைக்க ஒன்று மூன்று இரண்டு பூச்சியம் அழுதி ஒன்று மீதி மிக இலகுவாக இந்த வெற்றுக்கூட்டை நீங்கள் நிலத்துவீர்கள் ஒன்றுடன் எண்ணத்தை சேர்க்கும் போது பூச்சியம் ஒன்றும் ஒன்றும் பூச்சியம் ஒன்று மீதி இப்போது இங்கே ஏற்கனவே ஒன்று ஒன்று ஒன்றும் இரண்டு அண்டாம் மீண்டும் பூச்சியம் ஒன்று மீதி இப்போது ஒன்று இங்கே பூச்சியம் அப்போ ஒன்றுடன் ஒன்றாக கூட்டினால் தான் பூச்சியம் ஆக அந்த ஒன்று இங்கே சேரும் போது பூச்சியம் ஒன்று மீதி அடுத்த வெற்றி கூட நிரப்பி விட்டீர்களா பாருங்கள் பூச்சியம் ஒன்று பூச்சியம் என்ன சேர்ந்தால் ஒன்று வெறும் பூச்சியம் ஒன்று தான் ஒன்று அதே போல ஒன்று தான் பூச்சியம் அங்க இங்க வரப்போகுது ஏற்கனவே ரெண்டு இருக்கு ஒன்று மீதி இதுல வர அவை மூன்று அண்டா ஒன்று எழுதி ஒன்று மீதி அங்க பார்த்தால் இரண்டு அண்டா பூச்சியம் அழுதி ஒன்று மீதி அடுத்து பாருங்கள் இங்கே ஒன்றுடன் ஒன்றை சேர்க்கும் போதுதான் அது இது என்ன வேற போகுது இப்போ இரண்டு இரண்டு என்றால் தான் பூஜ்ஜியம் வரும் அவை கட்டாயம் இஞ்ச பூச்சியம் தான் நாங்கள் போட வேணும் இனி நாங்கள் அந்த ஒன்று அஞ்சு மிச்சம் எடுத்தோம்டா இப்போ உண்டு இஞ்சி உண்டு இஞ்ச பூஜ்யம் தான் வருதுண்டா அப்போ கட்டாயம் இஞ்சி என்ன இருக்கணும் பூஜ்ஜியம் என் ஒன்றும் ஒன்றும் தான் இரண்டு பூஜ்யம் எழுதி ஒன்று மீதி இப்போ இஞ்சி என்ன ஒன்று இருக்கின்றால் இன்னும் ஒரு ஒன்று சேரும் போது பூச்சியம் ஒன்று மிக இலகுவாக நான் இவை அடுத்து பாருங்கள் ஒன்றும் பூஜ்ஜியமும் ஒன்று ஒன்றுடன் பூஜ்ஜியத்தை சேர்க்கும் போது ஒன்று ஒன்றும் ஒன்றும் இரண்டு எண்ணில் பூஜ்ஜியம் எழுதி ஒன்று மீதி ஏற்கனவே இரண்டு அதோன்ற ஒன்று சேர்த்தால் ஒன்று எழுதி ஒன்று மீதி பாருங்கள் இந்த வெற்று கூட்டை நீங்கள் மிக இலகுவாக நிரப்பிக் கொள்ளலாம் ஆகவே மாணவர்களை நாங்கள் இதுவரை துவித எண்கள் என்ற கூட்டல் பற்றி பார்த்துள்ளோம் அடுத்து நாங்கள் துவிதன்களின் கழித்தலுக்கு செல்லுவோம் இங்கே கவனியுங்கள் அதற்கான உதாரணம் ஒன்று இதிலே கவனியுங்கள் எங்களுக்கான கழித்தலுக்காக இதில் சக அடையாளம் விடப்பட்டுள்ளது உண்மையில் அது சய அடையாளம் கடி கழித்தல் அடையாளம் நீங்கள் அது கூட்டல் அடையாளமாக உள்ளது அதனை மாற்றிக்கொள்ளுங்கள் செய்க வழிகளை சரியாக உள்ளது அதிலே கூட்டல் அடையாளம் இல்லை கழித்தல் அடையாளம் ஆகிய பாருங்கள் ஒன்றில் இருந்து ஒன்றினை கழித்தோமெனில் பூஜ்யம் பூஜ்யத்திலிருந்து ஒன்று கழிக்காதமையால் நாங்கள் இஞ்சாலே ஒன்று கடன் எடுத்தால் இரண்டில் ஒன்று போனால் ஒன்று இப்போது இந்த கொடுத்து நம்ம பூஜ்யத்திலிருந்து ஒன்றை நாங்கள் கழிக்கலாது ஆகவே கடன் எடுத்தால் இரண்டிலே ஒன்று போனால் ஒன்று ஆகவே ஒன்று ஒன்று பூஜ்யம் இரண்டு ஆகும் அது பாருங்கள் கழித்தலின் போது இங்கே கடன் எடுக்கும் போது ஒவ்வொரு இடப்பெருமான நிழலுக்கு மங்கால் மாறும்போது அவ்வெண்ணானது இரண்டு மடங்காக ஆகும் ஏனெனில் இது வந்து துவித எண்கள் அடி இரண்டை கொண்ட எண்கள் இனி நாம் பயிற்சிகளுக்கு செல்லுவோம் பயிற்சி இரண்டு தசம் நான்கிலே முதலாவது வினா பெருமானம் காண்கள் ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்ஜியம் ஒன்றில் பூஜ்ஜியம் போனால் ஒன்று அடி இரண்டு மிக இலகுவான வினா கழிவை அடுத்து பூஜ்யத்தில் ஒன்றை நாங்கள் கொடுக்க முடியாத பை ஒன்றை கடன் வாங்குவோம் இரண்டில் ஒன்று போனால் ஒன்று அடி இரண்டு ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று அடி இரண்டு அடுத்து பாருங்கள் ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்யம் இப்போது பூஜ்யத்தில் ஒன்றை நாங்கள் கடன் எடுக்க கழிக்க முடியாது ஒன்றை கடன் எடுத்தால் இரண்டு இரண்டிலே ஒன்று போனால் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் அடி இரண்டு ஆகிய பாருங்கள் இந்த நான்கு வினாக்களும் மிக இலகுவான கழித்தல்கள் மேலும் வினாக்களை அடுத்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஒன்று 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 இரண்டு அதிலிருந்து ஒன்று ஒன்று இரண்டினை கழிப்போம் ஒன்றிலே ஒன்றினை நாங்கள் நீக்கினால் பூஜ்ஜியம் ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்ஜியம் ஒன்றில் பூஜ்ஜியம் போனால் ஒன்று ஆகவே ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு அடுத்த பேருங்கள் நாங்கள் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்றினை கழிக்க போகிறோம் ஒன்று ஒன்று இருந்து ஒன்று ஒன்றினை ஒன்று ஒன்றினை கழிக்க போகிறோம் அப்ப பாருங்கள் பூஜ்ஜியத்தில் ஒன்று போகாது ஒன்றினை நாங்கள் கடன் எடுப்போம் இரண்டில் ஒன்று போனால் ஒன்று இப்போது இங்கே பூஜ்ஜியம் இங்கே கடன் எடுத்தால் இந்த இரண்டில் ஒன்று போனால் ஒன்று 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 இரண்டு ஒன்று ஒன்று இரண்டு இவ்வாறான கழித்தல்களை மேலும் பார்ப்போம் இப்போது பாருங்கள் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று 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 கவனிங்கள் மாணவர்களே இப்போது கடன் எடுத்து கழிக்கும் போது இந்த பூஜ்யத்திலிருந்து இங்க போகலாது கடன் எடுக்கலா ஆகவே நாங்கள் என்ன செய்வோம் ஒன்றிலே இருந்து இந்த பூஜ்யத்தினை நிரப்பி இந்த இடப்பெருமானத்தை நிரப்பி அடுத்த இடப்பெருமானத்துக்கு கொண்டு போவோம் இரண்டிலே ஒன்று போனால் ஒன்று ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்யம் தற்போது இவருடைய இப்ப பூஜ்யம் அது நாங்கள் மீண்டும் நாங்கள் மற்ற விடம் கொண்ட கடன் வேண்டால் இரண்டில் ஒன்று போனோம் ஒன்று அப்போ ஒன்று பூஜ்யம் ஒன்று அடி இரண்டு அடுத்து பாருங்கள் இங்கே ஒன்று பூஜ்யம் 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 ஒன்று அடி இரண்டில் இருந்து ஒன்று 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 அடி இரண்டினை கழிப்போம் எவ்வாறு கழிக்க முடியும் ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்யம் பூஜ்யத்தில் ஒன்று போகாது ஆகவே நாங்கள் ஒன்றிலிருந்து இஞ்ச கடன் எடுத்தால் இரண்டு மீண்டும் இங்கே எடுத்தால் இரண்டு இரண்டில் ஒன்று போனால் ஒன்று ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்யம் ஒன்றில் பூஜ்யம் போனால் ஒன்று அப்போ ஒன்று பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் இரண்டு அப்போ பாருங்கள் இவ்வாறான கழித்தல்களை விட மேலும் இன்னும் சில கழித்தல்களை பார்ப்போம் இப்போது பாருங்கள் இங்கே பாருங்கள் பூஜ்யத்தில் ஒன்று போகாது ஒவ்வொரு இடமாக சென்று சென்று இந்த இடப்பெருமான நிழலில் இருந்து ஒன்றை கடன் எடுத்து அங்கிருந்து இங்கே கொடுத்து இங்கே கொடுத்து இங்கே கொடுத்து வருகிறோம் இறுதியாக அப்போ பாருங்கள் கட இறுதியாக இங்கே வரும்போது அது இரண்டு ஒன்று எடுத்தால் இந்த ரெண்டு அந்த ரெண்டில் ஒன்று கெடுத்த இங்கே ரெண்டு இந்த ரெண்டில் ஒன்று எடுத்தால் இங்கே ரெண்டு அந்த ரெண்டில் ஒன்று எடுத்தா இப்போது ரெண்டு அந்த ரெண்டில் ஒன்று எடுத்து இப்போ ரெண்டு ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று ஒன்றில் ஒன்று போனால் பூச்சியம் ஒன்றில் பூஜ்யம் போனால் ஒன்று ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்யம் ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்யம் ஆகவே இரண்டு இதனை நாங்கள் நேரடியாக எழுதலாம் ஒன்று பூஜ்யம் ஒன்று இரண்டு முன்னுள்ள பூஜ்ஜியங்களை நாங்கள் இட வேண்டிய அவசியம் இல்லை அதே போலதான் இங்கேயும் ஒன்றில் ஒன்று போனா பூஜ்யம் ஒன்றில் பூஜ்ஜியம் போனா ஒன்று பூஜ்யத்துல பூஜ்யம் போனா பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்துல பூஜ்யம் போனா பூஜ்ஜியம் இப்போது உண்ட கடன் ரெண்டில் ஒன்று போனா ஒன்று அடி ரெண்டு ஆகிய மாணவர்களை நாங்கள் மேலும் சில வினாக்களை பார்ப்போம் இப்போது பாருங்கள் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யத்திலிருந்து ஒன்று ஒன்று ஒன்றினை கழிக்கிறோம் பாருங்கள் பூஜ்யத்தில் ஒன்று கடன் எடுக்கலாது இங்க இருந்து இங்க வந்தால் இரண்டு இங்க வந்தால் இரண்டு இங்கே வரும்போது இரண்டு இரண்டில் ஒன்று போனால் ஒன்று ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்யம் அங்கே கடன் கொடுத்தபடியா ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்ஜியம் இவர்கிட்ட இருந்த ஒன்றையே முதல்ல கொடுத்துட்டார் அது இப்போ இப்போது இங்கே கடன் வாங்கினார் இரண்டால் இரண்டில் ஒன்று போனா ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு அடுத்து பாருங்கள் ஒன்று பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் அடி இரண்டில் இருந்து ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்யம் ஒன்று அடி இரண்டினை நாங்கள் கழிக்க வேண்டும் அப்ப பாருங்கள் பூஜ்ஜியத்துல ஒன்றை கழிக்க முடியாது ஒன்று கடன் எடுத்தால் இரண்டு இரண்டில் ஒன்று போனா ஒன்று இப்ப இருந்த ஒண்டா கொடுத்தாச்சப்ப பூஜ்யம் பூஜ்ஜியத்துல பூஜ்ஜியம் போனா பூஜ்யம் இஞ்சி கடன் எடுத்தால் இரண்டில் ஒன்று போனா ஒன்று இப்போது பூஜ்யம் பூஜ்யத்துல பூஜ்யம் போனா பூஜ்ஜியம் தான் அது இந்த பூஜ்யத்துல ஒன்று போகாதமையால் நாங்கள் உண்டை கடன் எடுத்துட்டோம் அப்ப ரெண்டில் ஒன்று போனா ஒன்று அப்போ ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு அப்ப இதுவரை மாணவர்களை நாங்கள் இந்த துவித எண்கள் தொடர்பான கழித்தல்களை பார்த்துள்ளோம் அடுத்து நாங்கள் இது தொடர்பான பலவீன பயிற்சிக்கு செல்லுவோம் இப்போது பாருங்கள் பலவின பயிற்சி கூட்டலும் கழித்தலும் சேர்ந்ததான வினாக்கள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது ஆகவே அவற்றினை நாங்கள் பார்ப்போம் முதலில் இந்த முதலில் இந்த கூட்டல் செய்கை முதலில் உள்ள செய்கை கூட்டலும் கழித்தலும் வரும்போது இடமிருந்து வளமாக நாங்கள் செய்து கொண்டு போகலாம் அப்போ இடமிருந்து வளமாக முன்னுள்ளவரை அதாவது கூட்டல் உள்ளதாக முதலில் கூட்டுவோம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு ஒன்று 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 அடி இரண்டு இந்த இரண்டினையும் முதலில் கூட்டுவோம் ஒன்று ஒன்றும் பூஜ்ஜியம் ஒன்று மீதி அப்போ சேர்த்து மண்டல் ஒன்று ஒன்றும் பூஜ்யம் ஒன்று மீதி ஒன்று 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 மீதி ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு இப்போது கூட்டித்தோம் இந்த இரண்டையும் இனி அதிலிருந்து ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டினை கழிப்போம் இங்கே பூஜ்ஜியத்தில் உண்டை கழிக்க இயலாது இரண்டாவது இடத்திலிருந்து இங்கே கொண்டு வந்தால் இரண்டில் ஒன்று போனால் ஒன்று இப்போ ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்ஜியம் இப்போ இதில் பூச்சியத்தில் பூஜ்ஜியம் போனால் பூஜ்ஜியம் அது பிரச்சனை இல்லை இங்கே இருந்து பூச்சியத்தில் உண்டை கழிக்க இயலாது ஆக இங்கே ஒன்றை கடன் எடுத்தால் ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று ஆக இப்படியானது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஆகும் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு ஆகும் பாருங்கள் மாணவர்களே முதலில் நாங்கள் கூட்டி அடுத்து வரும் விடையிலிருந்து நாங்கள் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டினை கழிக்கின்றோம் அடுத்த வினா இதிலே ஒன்று 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 இரண்டிலிருந்து ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று சக ஒன்று ஒன்று இரண்டினை கழிக்க வேண்டும் முதலில் இது பாருங்கள் இந்த ஓடர் வந்து நாங்கள் என்ன செய்வோம் முதலில் போட் மேஷ் ஓர்டரில் செய்தல் வேண்டும் அப்போ முதலில் என்ன செய்வோம் இந்த இரண்டையும் கூட்டுவோம் வரும் விடையை இந்த ஒன்று 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 இரண்டில் இருந்து கழிப்போம் அப்போ முதல்ல நாங்கள் என்ன செய்வோம் அந்த இரண்டையும் கூட்டுவோம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று 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 இரண்டினையும் கூட்டினால் ஒன்று ஒன்றும் இரண்டு அப்ப பூஜ்ஜியம் எழுதி ஒன்று மீதி அந்த ஒன்று ஒன்றும் இரண்டு பூஜ்ஜியம் எழுதி ஒன்று மீதி ஒன்று மூன்று இரண்டுடா பூஜ்ஜியம் எழுதி ஒன்று மீதி அப்ப பாருங்கள் நாங்கள் இது என்ன ஓர்டரை செய்கிறோம் பொட்மேஸ் படி வந்து பார்த்தால் முதலில் அடைப்பினர் உள்ளவற்றை சுருக்க வேண்டும் ஆகவே அதனால் நாங்கள் அந்த இரண்டையும் கூட்டினோம் இனி இந்த ஒன்று 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 இரண்டில் இருந்து அந்த இரண்டையும் கூட்ட வரும் விடையான ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டினை கழிக்க வேண்டும் அப்ப கழிப்பாரு ஒன்று 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 அதில் இருந்து ஒன்று கழிப்போம் ஒன்றுல பூஜ்யம் போனா ஒன்று 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 ஒன்றில் ஒன்று போனா பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு இது நாங்கள் கழிக்கின்றோம் என்னத்தை கழிக்கின்றோம் இந்த ஒன்று 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 இரண்டிலிருந்து அந்த கூட்டம் வந்த விடையான ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தினை கழிக்கின்றோம் அதாவது ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று 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 அடி இரண்டு ஆக அமைகின்றது ஆகவே பாருங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம் இப்போது பாருங்கள் தொடர்ந்து இரண்டு கழித்தல்கள் ஆகவே தொடர்ச்சியாக இரண்டு கழித்தல்கள் வரும்போது இடமிருந்து வல்லமாகத்தான் கட்டாயம் சுருக்குதல் வேண்டும் முதலில் இதனை சுருக்குவோம் பாருங்கள் ஒன்று ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டில் ஒன்று ஒன்று பூஜ்யம் பூஜ்யத்தினை கழிப்போம் ஒன்று ஒன்று பூஜ்யத்தில் ஒன்று போகாது இப்போ எங்கு ஒன்று கடன் எடுத்தால் இப்போ ரெண்டில் ஒன்று போனான் ஒன்று ஒன்றில் ஒன்று போனா பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று பாருங்கள் இதனை கழிக்கும் போது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று 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 அடி இரண்டு அதிலிருந்து நாங்கள் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் அடி இரண்டினை கழிக்க வேண்டும் பாருங்கள் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் அடி இரண்டினை கழிப்போம் ஒன்றில் பூஜ்ஜியம் போனால் ஒன்று ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்ஜியம் ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்ஜியம் 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 ஒன்று அடி இரண்டு ஆக பாருங்கள் ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று அடி இரண்டு ஆக எங்களுக்கான விடை பெறப்படும் அடுத்த வினாவை பார்ப்போம் இரண்டாவது வினா பாருங்கள் ஒன்று 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 இரண்டு ஒன்று 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 இரண்டு இவ்வாறு சென்ற எண் என்ற ஒவ்வொரு எண்ணிலும் ஒன்று கூடுதலான எண்ணை துவித எண்களாக தருக அப்போ நாங்கள் இவற்றுடன் என்ன செய்வோம் ஒன்றினை கூட்டுவோம் கூட்டும் போது என்ன எண் கிடைக்கின்றது என்பதை பார்ப்போம் அப்ப பாருங்கள் ஒன்று இரண்டுடன் ஒன்று இரண்டினை கூட்டுவோம் கூட்டினால் ஒன்று ஒன்றும் பூஜ்ஜியம் ஒன்று அப்போ முதலாவது வந்து ஒன்று பூஜ்யம் அடுத்து ஒன்று ஒன்று இரண்டுடன் ஒன்று இரண்டினை கூட்டுவோம் பாருங்கள் ஒன்று ஒன்றும் பூஜ்யம் ஒன்று மீதி மீண்டும் பூஜ்யம் ஒன்று அப்போ ஒன்று பூஜ்யம் 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 ஒன்று பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு ஆக அமையும் அடுத்த மூன்றாவது ஒன்று ஒன்று ஒன்றுடன் ஒன்றை கூட்டப்போகிறோம் பாருங்கள் பூஜ்யம் 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 ஒன்று அப்போ அனைத்தும் பூஜ்யம் ஆகி அடுத்த இடப்பிரமாணத்தில் ஒன்று வருகின்றது அடுத்தது ஒன்று 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 இரண்டுடன் ஒன்று இரண்டினை கூட்டுவோம் பூஜ்ஜியம் 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 ஒன்று இரண்டு ஆக அமைகின்றது அடுத்து பாருங்கள் ஒன்று 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 இரண்டுடன் ஒன்று இரண்டினை கூட்டுகின்றோம் பூஜ்ஜியம் 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 மீவி ஒன்று பாருங்கள் அந்த இரண்டு உள்ள அனைத்தும் பூஜ்யமாகி அடுத்த இடப்பெருமானத்தில் ஒன்று சேர்கிறது அடுத்து ஒன்று 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 இரண்டுடன் ஒன்று இரண்டினை கூட்டுவோம் அவ ஒன்றும் ஒன்றும் இரண்டு பூச்சியம் அழுதி ஒன்று மீதி இரண்டு பூச்சியம் அழுதி ஒன்று மீதி பூச்சியம் அழுதி ஒன்று மீதி பூச்சியம் அழுதி ஒன்று மீதி இப்போது ஒன்று பேரங்கள் ஆறு பூச்சியங்களும் ஒன்றும் அப்பங்கள் இவை அனைத்துடனும் ஒன்றை கூட்டும் போது அனைத்து இடப்பெருமானங்களும் பூச்சியமாகி அதற்கு அடுத்த இடப்பெருமானத்தில் ஒன்று கிடைக்கப்பெறுகின்றது ஏற்கனவே நிரம்பி விட்டதால் மேலும் ஒரு எண்ணை இட முடியாது ஆகவே அடுத்த இடப்பெருமானத்துக்கு செல்லுகின்றோம் அடுத்த வினா மூன்றாவது வினாவை பார்ப்போம் அடிபத்தில் பதினாறு என்ற தசம எண்ணை துவித எண்ணாக எழுதுக அப்ப பதினாறு என்ற தசம எண்ணை நாங்கள் துவித எண்ணாக எப்படி எழுத முடியும் பதினாறு தான் ரெண்டால் ஈரெட்டு பதினாறு மீதி பூஜ்யம் ஈர் நான்கு எட்டு மீதி பூஜ்யம் ஈர் ரெண்டு நான்கு மீதி பூஜ்யம் ஈரொண்டு ரெண்டு மீதி பூஜ்யம் அப்ப பாருங்கள் ஒன்று பூஜ்ஜியம் 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 அடி இரண்டு இது ஒரு மிக இலகுவான வினா நாங்கள் இந்த அடி பத்தில் உள்ள எண்ணை துவித எண்ணாக மாற்ற வேண்டுமெனில் அதனை இரண்டினால் பிரிப்போம் அடுத்த வினா நாற்பத்தொன்பது பத்து முப்பத்தி ரெண்டு பத்தை சுருக்கி துவித எண்களாக தருக அப்போ நாங்கள் முதலில் இதை நாற்பத்தொன்பது பத்தில் இருந்து முப்பத்தி ரெண்டு பத்தை கழிப்போம் கழித்தால் ஏழு ஒன்று அடி பத்து இப்போ இதனை பதினேழினை நாங்கள் என்ன செய்வோம் துவிதெண்ணாக கொடுப்போம் பதினேழினை இரண்டால் வகுத்தால் ஈரெட்டு பதினாறு ஒன்று மீதி இரண்டால் வகுத்தால் நான்கு எட்டு மீதி பூஜ்யம் இரண்டு நாலு மீதி பூஜ்யம் இரண்டு ரெண்டு மீதி பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அடி இரண்டு என வந்துள்ளது நாங்கள் இப்ப என்ன நாங்கள் அடி பத்திலேயே அந்த கழித்தலை மேற்கொண்டு அந்த விடையான அடி பத்தினை பதினேழு அடி பத்தினை நாங்கள் துவித எண்ணாக மாற்றியுள்ளோம் இதன் அடுத்த பகுதியை பார்ப்போம் நாற்பத்தொன்பது பத்துக்கமாக முப்பத்தி ரெண்டு பத்து ஆகிய துவித எண்களாக மாற்றி கழிக்க இப்ப நாங்கள் முதல்ல என்ன செய்தாங்க நாற்பத்தொம்பது பத்துல இருந்து முப்பத்தி ரெண்டு பத்தை கழிக்க பதினேழு பத்து வந்தது அதை நாங்கள் சுருக்கும் போது ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று அடி இரண்டாக வந்தது இப்போ அப்படி இல்லை நாங்கள் நாற்பத்தொன்பதையும் அடி இரண்டில் மாற்றுவோம் முப்பத்தி ரெண்டையும் அடி இரண்டில் மாற்றுவோம் மாற்றி அந்த வெறும்படைகளை கழிப்போம் கழிக்கும் போது பெரும்புரை ரெண்டும் ஒன்றா இல்லையா என்பதை அவதானிக்க போகிறோம் நாற்பத்தொன்பதை சுருக்குங்கள் இரண்டு நாலு இருநான்கு எட்டு மீதி உண்டு ஈரோண்டு ரெண்டு ஈரெண்டு நாலு மீதி பூஜ்யம் ஈராறு பன்னிரெண்டு மீதி பூஜ்யம் ஈர் மூன்று ஆறு மீதி பூஜ்யம் ஈரொண்டு ரெண்டு மீதி ஒன்று அப்போ நாற்பத்தொன்பது பத்தானது ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று அடி இரண்டு ஆக அமைந்துள்ளது அடுத்து நாங்கள் முப்பத்தி ரெண்டு பத்தை பார்ப்போம் முப்பத்தி ரெண்டு இரண்டால் வகுத்தால் ஒன்று ஆறு மீதி பூஜ்யம் ஈரெட்டு பதினாறு மீதி இரு நான்கு எட்டு மீதி பூஜ்யம் இரண்டு நான்கு மீதி பூஜ்யம் இரண்டு ரெண்டு மீதி பூஜ்யம் ஆகவே முப்பத்தி ரெண்டு பத்தானது ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பூஜ்யங்கள் அடி இரண்டு இப்போது இவை இரண்டையும் அடி இரண்டிற்கு மாற்றிவிட்டோம் இனி இதில் இருந்தொன்றை கழிப்போம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் 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 அடி ஒன்று இரண்டில் இருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று கழிப்போம் அடி இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று அடி இரண்டு அப்போ பாருங்கள் அங்கு நாங்கள் பதினேழினை அடி இரண்டுக்கு மாற்றிய போதும் ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று அடி இரண்டாகவே இருந்தது இப்போது அடி இரண்டினைக்கு மாற்றி நாங்கள் கழித்தவுடனும் என்னவாக வந்துள்ளது ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று இரண்டாகத்தான் வந்துள்ளது அப்ப இரண்டும் ஒரே விடை ஒரே விடையை கொண்டுள்ளது ஆகவே மாணவர்களே இதுவரை நாங்கள் துவித எண்கள் தொடர்பான அனைத்து பயிற்சிகளையும் செய்து முடித்துள்ளோம் இதுவரை நீங்கள் என்னென்ன பெற்றுள்ளீர்கள் என்பதனை அடுத்து பார்ப்போம் ஆம் மாணவர்களே இந்த துவித எண்கள் எனும் பாடப்பரப்பின் பகுதியானது அடி இரண்டில் உள்ள எண் தொகுதியில் பயன்படுத்தப்படும் இலக்கங்கள் ஒன்று பூஜ்யம் என்பனவற்றை நீங்கள் அறிந்து கொண்டுள்ளீர்கள் அடுத்து அடி இரண்டிலான எண் தொகுதியில் இரண்டின் பூஜ்ஜியம் இரண்டின் ஒன்று இரண்டின் இரண்டு இரண்டின் மூன்று இரண்டின் நான்கு இரண்டின் ஐந்து இரண்டின் ஆறு என்பன இடப்பெருமானங்களாக பயன்படுத்தப்படுகின்றன அதாவது என்ன தசம என்றால் பத்தின் பூஜ்ஜியம் பத்தின் ஒன்று பத்தின் ரெண்டு என்று செல்வது மாதிரி அடி இரண்டு துவித எண்களாகையால் இது இரண்டின் பூஜ்ஜியம் இரண்டின் ஒன்று இரண்டின் ரெண்டு என செல்கின்றது தசம எண்ணொன்றை துவித எண்ணொன்றாக மாற்றுவதற்கு அவ்வெண்ணை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து ஈவு பூஜ்யம் வரும் வரை ஒன்றால் வகுக்க வேண்டும் இரண்டினால் வகுக்க வேண்டும் அப்போது மீதியாக வரும் இலக்கங்களை கொண்டு அவ்வண் வகை குறிக்கப்படும் நாங்கள் துவித எண்ணாக மாற்ற வேண்டுமெனில் அந்த தசம எண்ணை இரண்டினால் ஈவு பூஜ்யமாகும் வரையும் வகுப்போம் அப்போது வரும் மீதியை கொண்டுதான் அந்த துவித எண்ணானது எழுதப்படும் துவித எண்ணொன்றை தசம எண்ணொன்றாக மாற்றுவதற்கு அவ்வெண்ணை இடப்பெருமானத்துக்குரிய இரண்டின் வலுக்களால் பெருக்கி கூட்ட வேண்டும் துவித ஒன்றை நாங்கள் தசம எண்ணாக மாற்றுவதற்கு துவித எண்ணின்ற இடப்பெருமானங்களான இரண்டின் பூஜ்ஜியம் இரண்டின் ஒன்று இரண்டின் ரெண்டு இரண்டின் மூன்றினால் பெருக்கி அவற்றினை கூட்டுவதன் மூலம் தசம எண்களாக மாற்ற முடியும் இவ்வளவு நாங்கள் இத்துடன் நாங்கள் துவித எண்களின் கூட்டல் கழித்தல்களையும் பார்த்துள்ளோம் ஆகிய மாணவர்களே இந்த பாடத்தினை நீங்கள் கற்பதன் மூலம் தகவல் தொடர்பாடல் பாட தொழில்நுட்பம் பாடத்திலேயே உள்ள இந்த துவிதன்கள் தொடர்பான பயிற்சிகளை மீட்டல்களை உங்களுக்கு செய்வதற்கு மிக இலகுவாக இருக்கும் ஆகவே நீங்கள் இதனை பார்த்து பயன்பெறுங்கள்